ஓகே இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம் இது வரைக்கும் என்ன ஃபஸ்ட்டு வந்து கிளவுட்னா என்னென்ன பார்த்தோம் அடுத்து வந்து ஏடபிள்யூஎஸ் ஏடபிள்யூஎஸ்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் மெயினாக வந்து வெரி ஹை லெவல் ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது இசி டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இசி வந்து ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கு பிறகு வந்து இசி டு மிஷின் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது இன்ஸ்டன்ஸ் டைப்பு அப்புறம் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி அப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அதுக்கு பிறகு வந்து பார்க்கும்போது வந்து மெட்ட டேட்டா அப்புறம் டைனமிக் டேட்டா அப்புறம் வந்து யூசர் டேட்டா இதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் அதை விட மெயினாக பார்த்தது வந்து டெம்ப்ளெட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஈசிட்டிவ் மெஷின் நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுலேருந்து டெம்ப்ளெட் மூலயமா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஓகே அதுக்கு பிறகு வந்து நம்ம பார்க்கும்போது எதை பார்த்தோம்னா லோடு பேலன்சர் அப்படின்னு சொல்லிட்டு லோடு பேலன்சரில் மூணு லோடு பேலன்சர் இருக்குது கிளாசிக் லோடு பேலன்சர் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் நெட்ஒர்க் லோடு பேலன்சர் அப்படின்ட்டு ஸோ கிளாசிக் லோடு பேலன்சர் வந்து வெரி ஓல்டு ட்ரெடிஷன் ஓல்டு அதாவது ஓல்டு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓல்டு ஜென்ரேஷன் கிளாசிக்கலோடு பலன் சார் இன்னைக்கு பார்க்க போற வந்து அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் ஸோ அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம் ஸோ அதுலேருந்தே நான் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ இதில் எகைன் வந்து உங்களுக்கு ரிகொஸ்ட்டு வந்து என்னென்னா எப்போ வேணால் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் கொஸ்டின் கேட்கலாம் ஏன்னா மோஸ்ட் கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ராக்டிவாக போகும் ரெண்டாவது வந்து நல்லாவும் ரொம்ப எனக்கு வந்து புதுசாக கொஸ்டின் வரும்போது எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மோர் இன்ட்ராக்டிவாக போகும் அதனால் ஒரே ஆளையும் வந்து பேசிகிட்டு போல் நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்கலாம் எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம் ஓகே அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது தப்பு இது இது பண்ணிடுறாங்க அதாவது இது தப்பாக மோ இப்படி அப்படி எதுன்னு நினைக்க தேவையில்லை நீங்கள் வந்து எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் ஓகே இப்போ அப்ளிகேஷன் லோடு சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரே ஒரு நிமிஷம் I'll play the course. ஹலோ யா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா லோடு பேலன்சர் வந்து டிஸ்ட்ரிபியூட் த லோடு அக்ராஸ் த நோட் எலாஸ்டிக் லோட் பேலன்சர் கேன் பி த ப்ரைவேட் ஆர் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்டன்ஸ் ஆர் ஒன்லி த ஒன்லி டிஸ்ட்ரிபியூட் த லோடு அதுதான் எனக்கு வந்து நம்ம பார்த்தோம் ஸோ கிளாஸிக் லோடு பேலன்சர் நாட் ரெக்கமெண்டட் ஏன்னா இது வந்து லேயர் ஃபோரும் லேயர் செவனும் நம்ம ஓஎஸ்ஐ மாடலில் வந்து நெட்ஒர்க் லேயர் படிச்சிருந்தீங்கன்னா அதில் இருக்கும் அதில் வந்து லேயர் ஃபோரும் லேயர் செவனும் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுது அதனால் வந்து இட்ஸ் அ ஓல்டு ஜென்ரேஷன் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ இருக்கிற பிரகாரம் நியூ ஜென்ரேஷன் வந்து லேயர் செவன் மட்டும் சப்போர்ட் பண்ணுற அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸர் இதுக்கு நாளைக்கு பார்க்கப்போ வந்து சாரி அடுத்த கிளாஸ் பார்க்கப்பறம் வந்து நெட்ஒர்க் லோடு பேலன்ஸை பார்ப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஃபோர் அது வந்து வெரி ஹை பெர்ஃபார்மன்ஸ் வெரி ஹை பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் கேஸ்க்கு வந்து லேயர் ஃபோர் யூஸ் பண்ணுற நெட்ஒர்க் லோடு பேலன் வந்து இதில் மூணு லோடு பேலன்ஸ் இப்போ அப்ளிகேஷன் லோடு பேலன் சார் அப்ளிகேஷன் சாக்கெட்ஸ் அண்டு ஹெச்டிடிபி ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது சப்போர்ட் பண்ணுது ஸ்கேல் ஆட்டோமேட்டிக்கலி அதை வந்து உங்களுக்கு வந்து லோடு பேலன்ஸே எதுக்கு எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நேற்று பார்க்கும்போது நம்ம ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம் ஸ்கேலபிலிட்டி அண்டு ஹை அவைலபிலிட்டி ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரத்தை நம்ம சொன்னோம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒன்றும் நம்ம சொல்லுவோம் இப்போ ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா நான் வந்து எனக்கு ஒரு வெப்சைட்டோ ஒரு அப்ளிகேஷனோ இருக்குது ஆனால் அந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமான அது வந்து கேப்பபிள் ஆஃப் ஹேண்டிலிங் தான் இப்போ ஒரு ஹண்ட்ரட் பெர்சனுக்கு தான் ஹேண்டில் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பெர்சன் அட் அ டைம் ஓகே ஹண்ட்ரடு யூஸர் அட் அ டைமில் தான் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ அது வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேலபிலிட்டி ஸ்கேலபிலிட்டினா இதை வந்து அதிகமான ஆளுகை வரும்போது நான் வந்து வெட்டிக்கல் ஸ்கேலிங் வந்து போக முடியாது ஏன்னா வெட்டிக்கல் ஸ்கேலிங்னால் சேம் நோட வந்து சேம் பாக்ஸை வந்து அதிகம் பண்ணுறது சேம் பாக்ஸை அதிகம் பண்ணுறது வந்து நான் போக முடியாது ஏன்னா அங்கே வந்து ஒரு காம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரும் காம்பேட்டபிலிட்டி இஸ்னால் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுடைய லேப்டாப் உங்களுடைய லேப்டாப் வந்து சப்போஸ் ஒன் பாயிண்ட் எயிட் ஜி ஆக்ட்ஸு எயிட் ஜிபி ரேம்ன்னு வைங்களேன் நீங்கள் வந்து அதுக்காக எயிட் ஜிபி ரேம்ங்க இருக்கிற இடத்துல சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரேம் வந்து போட முடியாது இப்போ எயிட் ஜிபி ரேம் வந்து நாலு ரெண்டு 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 ஸ்லாட் வைங்க நாலு இந்த ஃபோர் ஜிபி ஃபோர் ஜிபின்னு ரெண்டு ஸ்லாட் போட்டிருக்கீங்க இதே இது வந்து தேர்ட்டி டூ ஜிபி தேர்ட்டி டூ ஜிபின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு ஸ்லாட்லேயும் தேர்ட்டி டூ ஜிபி தேர்ட்டி டூ ஜிபின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபியாக வந்து மாற்ற முடியாது இதை வந்து ஏன் அப்படின்னா அதே ரெண்டு ஸ்லாட் தானே எயிட் ஜிபியும் ரெண்டு ஸ்லாட்டு ஃபோர் ஃபோர் ஜிபின்னா ஏன் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூனால் ஏன் நான் மாற்ற முடியாது அப்படின்னா மாற்றலாம் இதாகும் உள்ளே போய் ஃபிட்டாகிடும் ஃபிட்டாகி ஒர்க்கும் ஆகும் ஆனால் என்ன காமிச்சிக்கிட்டுருக்கோம் அப்படின்னா அதே எயிட் ஜிபி தான் காமிக்கும் ஒரு ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து ஃபோர் ஜிபி தான் காமிக்கும் ஏன் அப்படின்னா அதோடைய காம்பட்டபிலிட்டி அதோடைய லிமிட் அவ்வளோ தான் அது க லிமிட்டு வந்து அவ்வளோதான் நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் ஸ்கேல் பண்ணாலும் ஒரே நோட்டில் ஒரு லிமிட்டு வரைக்கும் தான் அது பண்ண முடியும் அந்த லிமிட்டுக்கு மேலே வந்து அது பண்ண முடியாது ஏன்னா அது லிமிட்டு அப்படிங்கிறதுனா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதோடைய பவர் அதோடய ப்ராசஸிங் பவர் அவ்வளோதான் ஸோ அதுக்கு வந்து ப்ராசஸிங் பவர் இந்த ஜியாக சிம்பாங்கலையே ஒன் பாயிண்ட் எயிட்டோ டூ பாயிண்ட் ஒன்று இது வந்து உங்களுக்கு வந்து இந்த எயிட் ஜிபி ரேமுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸிங் பவர் எல்லாமே இருக்குது ஆனால் இதை தூக்கி நான் ரெண்டு ஸ்லாட்டு தானே அந்த ரெண்டு ஸ்லாட்டுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் எம்பி போடுறேன் சரி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இதை போடுறேன் நான் அது சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வந்து ரேம் போடுறேன் அப்படின்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா எடுத்துக்கிறோம் ரெண்டு ஸ்லா ஸ்லாட்லையும் எடுத்துக்கிறோம் ஆனால் வந்து அதோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து எயிட் ஜிபியாக தான் இருக்கும் ஸோ எயிட் ஜிபி தான் யுட்டிலைஸ் ஆகும் மீதி எல்லாமே யுட்டிலைஸ் ஆகாது ஸோ அது வந்து ஸ்கேலபிள் கிடையாது ஸோ நீங்கள் ஒரே மெஷினில் வந்து ஸ்கேலபிள் பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து ஹர்ஜாண்டல் ஸ்கேலிங் வந்துச்சு ஹர்ஜாண்டல் ஸ்கேலிங்கில் தான் உங்களுக்கு வந்து இந்த லோடு பேலன்ஸ் வருது ஸோ இப்போ ஹர்ஜாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னா நான் இதே மாதிரி இன்னொரு மிஷின் வந்து இன்னொரு மிஷின் வந்து போடுறேன் அதுலேயும் ஒரு அப்ளிகேஷன் இதே அப்ளிகேஷன் இன்னொரு மிஷின் இன்னொரு அப்ளிகேஷன் சாரி இன்னொரு இன்னொரு அப்ளிகேஷன் அதே அப்ளிகேஷன் இப்போ இன்னொரு மிஷின் அப்ளிகேஷன் இப்போ இதில் வந்து சேம் அப்ளிகேஷனே நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம் இதுலேயும் இதுலையும் சேம் தான் எல்லாத்துலேயும் ஒரே அப்ளிகேஷன் தான் டிப்ளை பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் த மோர் லோடு வந்து நம்ம வந்து ஸ்கேல் பண்ணோம் இது வந்து ஸ்கேல் அவுட் அப்படின்னும் இப்ப ஸ்கேல் அவுட் பண்ணும்போது எனக்கு வந்து லோட் பேலன்சர் வந்து தேவையா இருக்கு ஏன் லோடு பேலன்சர் தேவையா இருக்கு லோட் பேலன்சர் ஏன் தேவையா இருக்கு அப்படின்னா யூசர் எண்டு யூசர் வந்து ஒரே இதுல தான் அவங்க அக்சஸ் பண்றாங்க அவங்க வந்து ஒரு டிஎன்எஸ் மூலயமா தான் அக்சஸ் பண்ணுறாங்க ஒரு டிஎன்எஸ்னா ஒரு நேம் மூலிமா இப்போ இதோடைய இது ஏபிசிடி டாட் காம் அப்படின்னா இவங்க வந்து ஏபிசிடி டாட் காமில் தான் அக்சஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஓகே நீங்கள் வந்து ஒரு நாலு மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு இது ஒன்று இது ரெண்டு அப்படின்னா பண்ணவே முடியாது டொமைனமிங்கும் போது ஒரே தான் பாயிண்ட் ஆகும் ஸோ ரிக்வஸ்ட் வந்து ஏபிசிடி டாட் காம்னால் இங்கே தான் ரிக்வஸ்ட் வருது அப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஃபைல்லாம் இங்கே இருக்குது அப்ளிகேஷன் இங்கே டீப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ அப்போ வந்து ஒரு லோடு பேலன்சர் வந்து தேவையாக இருக்குது லோடு பேலன்சர் வந்து என்னது

இப்போ அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் வந்து நியூ ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நியூ ஜெனரேஷன் அப்படின்னா இட்ஸ் ஏபிள் டு சப்போர்ட் த வெப் சாக்கெட் கேன் லோடு பேலன்ஸ் விட் இன் த ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ஈஸி டு இன்ஸ்டன்ஸாக அது அப்ளிகேஷன் லோடு பலன்சர் ஒர்க் ஆகும் ஈவன் கிளாசிக் லோடு பலன்சர் ஒர்க் ஆகும் ஆனால் அமேசான் இசிஎஸ் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீசஸ் இப்போ கண்டெய்னர் சர்வீசஸ் இது ஒர்க் ஆகும் அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் இது ஒர்க் ஆகும் அப்புறம் சர்வர்லெஸ் சர்வர்லெஸ்னால் நம்ம பின்னாடி பார்ப்போம் சர்வர்லெஸ் அப்படின்னா என்னது சர்வரே கிடையாது அப்படின்னு தான் மீனிங் அது வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சர்வர்லெஸ்னால் நம்ம சர்வரை பற்றி எதுவுமே கவலையே படமாட்டோம் நம்ம வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கோடாக எழுதுவோம் ஓகே லேம்டா கோடாக சர்வர்லெஸ் கோடாக எழுதுவோம் இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கண்டில் சர்வர் ப்ரொவிஷனிங் ஆயிக்கிறோம் அதான் நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு இது கோடுக்கு ஏற்ற மாதிரி சர்வர் ப்ரோவிஷனிங் ஆகிக்கிறோம் ப்ரோவிஷனிங்னா என்ன எப்போ தேவையோ அப்போ மட்டும் ரெடி ஆகுறது அதுதான் ப்ரொவிஷனிங் அப்படின்னு சொல்லி மீனிங் இப்போ சர்வர்லெஸ் அப்படிங்கும்போது இதுதான் உங்களுடைய கோடு ஓகே இது கோடு இது சர்வர்லெஸ் கோடு ஓகே சர்வர்லெஸ் கோடு இப்போ இதை வந்து நீங்கள் சர்வீஸாக ரன் பண்ணுறீங்க சர்வர்லெஸ் கோடு ஓகே இதை சர்வீஸாக ரன் பண்ணுறோம் இப்போ பண்ணும்போது இப்போ கிளைண்ட்டுகிட்ட வந்து ரிக்வஸ்ட் வருது கிளைண்ட்டுகிட்ட இருந்தால் உங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து ரிக்வஸ்ட் வருது ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிக்வஸ்ட்டு வரும்போது இந்த சர்வலஸ் கோடு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ட்ரிக்கர் ஆகும் ட்ரிக்கர் ஆகி இந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் ஆகி இது எங்கே இந்த ஃபங்க்ஷன் எங்கே டீப்ளே ஆகிருக்கும் ச அதுவும் வந்து சர்வரில் தான் டீப்ளே ஆகிருக்கும் ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நூறு யூஸர் ஆகுதுன்னா நூறு ஃபங்க்ஷன் வந்து ட்ரிக்கர் ஆகும் நூறு யூசர் அட் அ டைம்னால் நூறு யூசர் ஃபங்க்ஷன் ஆகும் இதே இது ஆயிரம்னா ஆயிரம் யூஸர் வேண்டாங்கன்னா ஆயிரம் ஃபங்க்ஷன் வந்து அட் அ டைம்ல ட்ரிக்கர் ஆகும் இதே இது ஒன் லேக்கு ஆளுக போயிட்டாங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒன் லேக்கு ஃபங்க்ஷன் வந்து ஒன் லேக்கு ஃபங்க்ஷன் அட்ட டைமில் உங்களுக்கு வந்து ட்ரிக்கர் ஆகும் ஸோ இது எல்லாமே ப்ரொவிஷனிங் வந்து நீங்கள் சர்வரை பற்றி கவலைப்படுத்த தேவையில்லை நீங்கள் ஒன்லி வந்து கோடு இந்த ரன்னிங் இதை பற்றி தான் நீங்கள் கவலைப்படுவீங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி சீப்பு இப்போ வந்து லேட்டஸ்ட் வந்து இப்போ ஏஆர்டபிள்யூஎஸ்ல நல்லா ஃபேமஸாக இருக்கிற வந்து இந்த சர்வர்லெஸ் கோடு தான் ஏன்னா சர்வர்லெஸ் கோடு அப்படிங்கும்போது நான் இது கரெக்டான பிக்சர் கிடையாது கரெக்டான ஃபிகர் கிடையாது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் உங்களுக்கு ஜஸ்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நார்மலாக நீங்கள் வந்து கோடு எழுதி ஈஸி டு மிஷன்லாம் ரன் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் டாலர் வைங்க பில்லு வந்து ஹண்ட்ரட் டாலர் வருது அப்படின்னா அதையே நீங்கள் தூக்கி சர்வர்லெஸ்ஸாக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஞ்சி போனால் அஞ்சுலேருந்து பத்து டாலர் வரும் ஃபைவ் டு டென் டாலர் அவ்வளோதான் வரும் அவ்வளவு காசு வந்து ரொம்ப கம்மி சர்வர்லெஸ் ஸோ இப்போ சர்வர்லெஸ் கோடு எழுதும் போதும் நான் வந்து லோட் பேலன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் சர்வர்லெஸ் வந்து நம்ம பின்னாடி நம்ம கவர் பண்ணுவோம் ஓகே நம்ம சிலபஸில் இருக்குது ஓகே சர்வர்லெஸ்ஸு ஸோ இப்போ இதுதான் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஏதாவது டவுட் இருக்கா சார் அண்ணா நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்கன்னா நானே கேட்டேன் ஹலோ ஹலோ விஜய் ஆ சொல்லுங்க சர்வர்லெஸ்னா அப்போ வந்து ஒரு சர்வர் வந்து மல்டிபிள் பீப்புளுக்கு ஷேர் ஆகுமா எப்படி காஸ்ட் குறையுது பேக்ரவுண்ட்ல சர்வர்லெஸ் வந்து நம்ம சர்வரில் டிப்ளாய் பண்ண மாட்டோம் ஆனால் சர்வர் இல்லாமல் எந்த கோடுமே ரன்னிங் ஆகாது இந்த சர்வர் வந்து சர்வர் என்ன ப்ரொவிஷனிங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அங்கே காயின் பண்ணுறோம் ப்ரொவிஷனிங்னா இப்போ எனக்கு தேவையானப்போ அது வந்து வர்றது ஸோ பின்னாடி உங்கள் ஏடபிள்யூஎஸ் அவங்க டேக்கர் பண்ணிக்கிறாங்க நம்ம என்ன கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம்னா ஒன்லி ஃபங்க்ஷனை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் ஸோ ஃபங்க்ஷன் கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது சர்வரில் ஸ்கோரில் மட்டும் தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க இமேஜ் அப்லோட் பண்ணுறிங்கன்னா அதை கிராப் பண்ணி இது பண்ணணும் இது வந்து ஒரு இல்லை சர்வர்லெஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு ஓகே நார்மலாக வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெனாதான் அது கம்ப்ளீட்டாக சர்வர்லெஸ் கோடா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம் கோடு மட்டும்தாங்க இருக்கும் கோடு மட்டும் இருக்கும் ஒவ்வொரு யூஸர் வந்து ட்ரிகர் ஆகும்போது ஏபிஐ கேட்வே மூலிமா அது ட்ரிகர் ஆகி அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும் ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது அதில் என்ன ஒன்னா ஆட்டோ ஸ்கேல் ஆட்டோமேட்டிக்காக ஆகிக்கிறோம் இப்போ அது லோட் பேலன்ஸர் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும் இப்போ வந்து இந்த எவ்வளோ ரன்னிங் ஆகுதோ அது வந்து எங்கே டீப்ளாய் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டீப்ளாய் பண்ணுறது இது எல்லாமே அமேசான் வந்து பேக்ரவுண்டில் டேக்கர் பண்ணிக்கிறோம் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை அதுக்காக தான் இந்த சர்வர் லெஸ் அப்படிங்கிறோம் அதான் நம்ம வந்து இசி டு மிஷினில் எந்த இசி டு மிஷினில் போடணும் அதோடைய கெப்பாசிட்டி என்ன அதை பற்றி நான் எதை கவலையும் படாமல் ஒன்லி ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிக்கிறேன் இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா எவ்வளவு ரிக்வஸ்ட் வருதோ ரிக்வஸ்டுன்னா நத்திங் பட் த கிளைண்ட்டு எவ்வளோ கிளைண்ட் வந்து அக்சஸ் பண்ணுறாங்களோ இப்போ நூறு ரிக்வஸ்ட் வருதா உடனே அது வந்து ரிக்வஸ்ட்டு அப்படிம்பாங்க ரிக்வஸ்ட்டு இப்போ தான் இவ்வளோ மில்லியன் நான் கரெக்டான ஃபிக்கர் எனக்கு நான் பார்த்து சொல்கிறேன் ஒரு மில்லியன் இதுக்கு வந்து இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ நம்ம சர்வரை பற்றி கவலைப்பட மாட்டோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரோசிங் சர்வர் ப்ரோசிங் ஆகிக்கிறோம் டிபெண்ட்ஸ் அப் அந்த நீடு நீடு தகுந்த மாதிரி கூடும் குறையும் ஓகே அதுக்காக நம்ம எதுக்கு பே பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுற டயத்துக்கு மட்டும்தான் பே பண்ணுவோம் அதாவது ஃபங்க்ஷன் ரன் ஆகிற டைம் ப்ளஸ் வந்து நம்பர் ஆஃப் ரிக்வஸ்ட் அதுக்கு மட்டும்தான் பே பண்ணுவோம் அதனால தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ கம்மியான காசு வருது இப்போ நார்மலாக ஈசி டு மிஷினில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க ஈசி டு மிஷின் எப்பயுமே ரன்னிங் ஆகிட்டு இருக்கு அப்போது வந்து அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ ரெண்டுக்கும் நீங்கள் சேர்த்து காசு கட்டுறீங்க இதே இது ஈசி டு மிஷினை மறந்துடுங்க ஈசி டு மிஷினை அவங்க வந்து டேக்கர் பண்ணிடுறாங்க நம்ம வந்து ஒன்லி அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து அதுவும் வந்து இங்கே வந்து யூஸ் அண்ட் பே மாடல் தான் ஸோ என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் பே பண்ணோம் அப்படின்னா நினச்சி பாருங்க இப்போ இதே இசி டி மிஷின் இதுவரைக்கும் நம்ம ஈசி டி மிஷின் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கோ ரிலேட் பண்ண முடியும் அதே ஈசி டி மிஷின் தான் இப்போ இந்த ஈசி டி மிஷினு இந்த ஈசி டி மிஷினில் ஒரு அப்ளிகேஷன் வந்து டிப்ளை பண்ணுறீங்க இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓகே இப்போ இந்த ஈசி டி மிஷினுக்கு சேர்த்தா நம்ம வந்து காசு கட்டுறோம் ஸோ இந்த அப்ளிகேஷனும் உள்ளே ரன்னிங் ஆகுது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஈசி டி மிஷினை இப்படியே மறந்துடுங்க ஒன்லி இந்த அப்ளிகேஷன் மட்டும் இந்த ஈஸி டு மிஷினை அதை மறந்துடுங்கன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை ஒன்லி இந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் நம்ம பண்றோம் காசு கட்டுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இது எப்போ ரன்னிங் ஆகுதோ அதுக்கு மட்டும்தான் நம்ம காசு கட்ட போகிறோம் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான காசு இருக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் இருக்கு இது வந்து இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஏன்னா எப்படினாலும் நம்ம வந்து சர்வர்லெஸ் வந்து நடத்தப்போறோம் ஹை லெவல் கான்செப்ட் என்ன அப்படின்னா சர்வரை பற்றி சர்வர் இல்லாமல் ரன்னிங் ஆகாது சர்வரு நம்ம ப்ரொவிஷன் பண்ண மாட்டோம் பேக்ரவுண்ட்ல தேவைக்கேற்ற மாதிரி ஏர்டபிள்யூஎஸ் வந்து ப்ரொவிஷனிங் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கும் அதுதான் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ட்ரிகரிங் ஃபங்க்ஷன் வந்து அதிகமாக ஆக ஆக அது வந்து அதுக்கு மாதிரி ஆகிக்கிறோம் அதுக்கு ப்ரொஃபஷனட்டாக நம்மகிட்ட காசு வாங்கும் ஆனால் அந்த காசு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் ரிக்கொஸ்ட்டு ப்ளஸ் நம்பர் ஆஃப் ட்ரிகரிங் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் காசு கட்டுவோம் அதனால தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அக்கா தான் மேக்ஸிமம் வந்து இப்போ இருக்கிற எவ்வளோ முடியுமோ எல்லா அப்ளிகேஷனும் வந்து சர்வர்லெஸ் தான் எல்லாமே மாத்திரக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ஓகே இந்த பாயிண்ட் புரிஞ்சது சரி மேபி நீங்கள் சர்வர்லெஸ் பண்ணும்போது டீட்டெயில் சொல்லுவாங்க பட் இப்போதைக்கு ஒரு பாயிண்ட் என்னென்னா சர்வர்லெஸ்ல வந்து நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தா அந்த டைம் தான் சர்வர் ரெடி ஆகி குயிக்காக சர்வர் ஜென்ரேட் ஆகி என்னோட ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேபி ஐடியலுக்கு போய்டும் இது வந்து காஸ்ட் வைஸ் பெஸ்ட் பட் ஒவ்வொரு வாட்டியும் சர்வர் பூட் ஆகுறோம் கொஞ்சம் இம்பாக்ட் இல்ல நீங்க சொன்னதுல கொஞ்சம் பாதி வந்து ஓகே பாதி வந்து கொஞ்சம் அதாவது சர்வர் இதாகி ப்ரொவிஷன் ஆகி பூட் ஆகி அப்படின்னு சொல்றீங்களா அது கிடையாது ஃபங்க்ஷன் மட்டும் ரன் ஆகும் இப்போ ஒரு சர்வர் ஏற்கனவே இருக்கு ஒரு சர்வர் வந்து ஏற்கனவே இருக்கு அது மேல இப்ப நீங்க சொன்ன பிரகாரம் நீங்க சொன்ன பாதி வந்து கரெக்ட் அது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் இது பண்ணுறீங்க சர்வர் வந்து ஏழுறீங்க இருக்குது ஆனால் நம்ம அதை பற்றி கவலையாக தேவையில்லை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மட்டும் இங்கே போடுங்க இந்த அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா இது எவ்வளோ டைம் ரிக்வஸ்ட்டுக்கும் ப்ளஸ் டயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறோம் ஸோ இந்த சர்வரை பற்றி நான் கவலையாக தேவையில்லை இந்த சர்வர் வந்து பேஸ்டானந்த இந்த ரிக்கொஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஸ்கேலபிள் ஆகிக்கிறோம் கம்மியாகிக்கிறோம் இதுக்கு அவங்க சார்ஜே பண்ணுறது கிடையாது நம்ம அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு மட்டும்தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிக்வஸ்ட்டு ப்ளஸ்ஸு எவ்வளோ டைம் அப்படின்னா மெயினாக வந்து நம்பர் ஆஃப் ரிக்வஸ்ட் தான் இப்போ ஆயிரம் பேர் அட் அ டைமில் ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இதாகவும் இப்போ ஒரு ஆள் மட்டும்தான் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து ஈசி டுமிஷன்லாம் அப்படி கிடையாது சர்வர் ஒரு ஆள் பண்ணாலுமே பத்து பேர் பண்ணாலுமே அதே காசு தான் நம்ம வந்து கட்டப்போகிறோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஒரு ஆள் பத்து பேர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ரிக்வஸ்ட்டு தான் இருக்கும் அதே இது ஒன் லேக் பேர் வந்து அக்சஸ் ரிக்வஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஒன் லேக் ரிக்வஸ்ட் வரும் சரி எவ்வளோ ரிக்கொஸ்ட்டு பெரு மினிட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பணம் கட்டுவோம் காசு கட்டுவோம் ஸோ ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் நம்ம இந்த சர்வரை பற்றி நம்ம எதுவுமே கவலையாக படுத்த வேலை இந்த சர்வர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர் இல்லாமல் இருக்காது சர்வர் இருக்கும் அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் ஆகிக்கிறோம் ஒவ்வொரு இடையும் நீங்கள் ரிக்வஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த சர்வர் பூஸ்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா சர்வர் ஸ்டார்ட் ஆகுது அப்படி கிடையாது சர்வர் ஆல்ரெடி இருக்குது ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் தான் இந்த கோடு தான் ரன்னிங் ஆகுது கோடு வந்து ரன்னிங் ஆகுது அதுதான் ரிக்வஸ்ட் மூலியமாக அவங்களுக்கு எடுத்துக்கிறது ஸோ ஸ்பீடு வந்து அதிகம் உங்களுக்கு வந்து கம்மி அந்த கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு புரியும் அதை இது சர்வர்ல அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் சொல்லுங்க வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கும் அப்புறம் மட்டும் தான் நம்ம பே பண்றோமோ ஆமா 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 கரெக்ட் தான் கரெக்ட் தான் ஓகே ஓகே அதுக்காக ரொம்ப சீப்பா வந்து இருக்கு ஆனால் நீங்கள் வந்து கோடு எழுதணும் ஈச் அண்ட் எவ்ரி வந்து கோட் எழுதணும் ஒரு இதை வந்து ஒரு ஒரு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளிக்கில் வந்து இது பண்ணுறதுக்க ஒரு கோடு எழுதணும் ஒன்று இது பண்ணாங்க இது வந்து சர்வர்லெஸ் நம்ம பின்னாடி கவர் பண்ணுவோம் ஓகே அப்போது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்போதைக்கு வந்து சர்வர்லெஸ் வந்து ஏன் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் வந்து சர்வர்லெஸ் தான் ஒர்க் ஆகும் சர்வர்லெஸ் கோல் எழுதுனீங்கன்னா அப்ளிகேஷன் ரோடு பேலன்ஸு தான் பண்ண முடியும் கிளாசிக் லோடு பேலன்ஸு வந்து கம்ஃபர்டபிள் கிடையாது ஏன்னா அது ஓல்டு ஜெனரேஷன் அது மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதாவது சர்வர்லெஸ்க்கும் ஒர்க் ஆகும் இப்போ கண்டெய்னர் சர்வீஸ் அப்படிங்குற மொழியா டாக்கர் டாக்கருக்கு ஈஸியஸுனா எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீசஸ் கண்டெய்னர் கண்டெய்னர் சர்வீஸ்க்கும் இது வந்து ஒர்க் ஆகும் வெப் அப்ளிகேஷனுக்கும் ஒர்க் ஆகும் சர்வர்லெஸ்க்கும் ஒர்க் ஆகும் ஓகே இப்போ ஒன் மினிட் ஓகே இப்போ நம்ம வந்து தேரி வந்து இவ்வளோ தான் இப்போ ப்ராக்டிக்கல் வருவோம் ப்ராக்டிக்கலுக்கு வந்து AWS, ஓகே ஓகே இப்போ வந்து எங்கே இருக்குது இசை இருக்குது இசில் எங்கே இருக்குது இங்கே இருக்குது லோடு பேலன்சர் வந்து லோடு பேலன்சரில் இருக்குது லோடு பேலன்சரில் கிரியேட்டிவ் லோடு பேலன்சர் அப்ளிகேஷன் லோடு பேலன்சரில் இருக்குது ரைட்டுங்களா அப்ளிகேஷன் லோடு பேலன்சர்னால் எகைன் வந்து நான் வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்று நான் டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படியே வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா காசு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஸோ நான் வந்து இந்த இசிட்டிவ் மிஷின் வந்து கிரியேட் பண்ணணும் ஏன்னா லோடு பேலன்சர் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு ஈசி டிவ் மிஷின் வந்து வேணும் அப்போ நான் வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ அது வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் அது சின்ன வேலை தான் ஏன்னா நம்ம டெம்ப்ளெட் மூலியமாக தான் பண்ண போகிறோம் ஸோ ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஸோ ஆல்வேஸ் நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பில்லிங் டெஸ்க் போட அப்பப்போ பார்த்துக்கணும் ஏன்னா பில்டிங் டெஸ்கோட் அதாவது அமௌண்ட்டு வித்தியாசப்படுதா என்ன இது ஏற்கனவே அலர்ட்டு செட் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இங்கே பாருங்க நேற்று இந்த அமௌண்ட்டை தான் எதுவும் காமிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ ஒன்றும் இன்னைக்கு முப்பத்தி ஏழா என்னமோ ஒரு ஓ இந்த இது காமிக்குதா இது என்னது முப்பத்தி ஒன்று ஓ இங்கே வர வர இதாகுது ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ இருபத்தெட்டு ரூபா இதை தான் காமிச்சிக்கிட்டுருக்கு அது எதுவும் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் ஓகே இப்போ இங்கே வந்துட்டேன் லோடு பேலன்ஸு சிங்கப்பூர் ரீஜனில் இருக்கேன் சாரி இன்ஸ்டன்ஸு ஈசி டு இன்ஸ்டன்ஸு ஈசி டு இன்ஸ்டன்ஸு நம்ம வந்து எப்போயுமே இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் டெம்ப்ளெட்டை தான் பண்ணுறோம் ஸோ டெம்ப்ளெட்டில் வந்து டெம்ப்ளெட் செலக்ட் பண்ணிக்கிறோம் மை இசி டூவில் நெக்ஸ்ட் டெம்ப்லெட் ஓகே நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸு எகைன் மூணு நான் போகிறேன் டி டூ மைக்ரோ தான் கீப்பேர் வந்து ஏடபிள் ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து எயிட் ஜிபி டேக் வந்து ஓகே ஆப்பு ஆப்பு லோடு பேலன்ஸு லோடு பேலன்ஸு சர்வர் சர்வர் ஓகே instance இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த template ஸோ so, such as லான்ச் launch ஸோ இங்கே எதுவும் காமிக்காது ஏன்னா இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கு ஸோ ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் பெண்டிங்கில் இருக்கு ரன்னிங் ஆயிடுஸ் ஓகே இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வித்தியாசம் தெரியணும் ஏன்னா நம்ம வந்து லோடு பேலன்ஸரில் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொன்றிலையும் லாகின் ஆகி இதை வந்து நான் அதை மேற்ற போகிறேன் லோடு ஆப் எல்பி ஒன்று லோடு பேலன்சர் ஒன்று ஓகே இது வந்து ஆப் லோடு சார் ரெண்டு ஆப் எல்பி த்ரீ ஓகே நம்ம பேர் மாற்றியாச்சு இப்போ இங்கே வந்து ஏன்னா இது வந்து என்ன ஆயிருக்கும் நம்ம ஏற்கனவே நேரத்தை நேரத்து இது பண்ணவங்களுக்கு தெரியும் இப்போ புதுசாக புதுசாக இந்த வீடியோ மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பழைய சீக்வன்ஸாக வந்து வாங்க அப்போ தான் வந்து புரியும் ஏன்னா அந்த டெம்ப்ளெட் கிரியேட் பண்ணுறீங்க தான் நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருக்கோம் இப்போ இங்கே போகிறோம் இங்கே போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் என்ன பண்ணுங்க காணோம் நிச்சயம் ரன்னிங் என்ன இன்ஸ்லைசிங் ஆகிட்டு இருக்கு மை கார்டு சம்திங் ஃபால்ட் ஓகே இது வந்து வர மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது மெயினாக வந்து இந்த மாதிரி வர மாட்டேங்கினா எங்கே ப்ராப்ளம் இருக்கும் இல்லை தான் இருக்கும் சாரி செக்யூரிட்டி குரூப்பில் இருக்கும் ரைட்டுங்களா ஆனால் செக்யூரிட்டி குரூப்பு ஸோ செக்யூரிட்டி குரூப் வந்து நான் போகிறேன் ஸோ இன் பவுண்ட்ரு அவுட் செக் பண்ணுறேன் இதுதான் லெனக்ஸ் செக்யூரிட்டி குரூப்பு ஓகே இப்போ லனக்ஸ்அப் குரூப் ஓகே இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா எடிட் எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் ஓகே இங்கே பாருங்க என்ன ப்ராப்ளம் தெரியுதா இது வந்து நேற்று நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நேற்று வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் மிஷினுக்கு போகிறதுக்கு பதில் லோட் பேலன்சரில் ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணோம் ஸோ இண்டிவிஜுவல் மிஷின் எங்கேருந்து சோர்ஸ் வரணும் அப்படின்னா லோடு பேலன்சர் அப்படின்னு சொல்லி வந்தோம் ஸோ நேற்று வந்து அதுதான் ஒரு பெரிய செக்யூரிட்டி மெக்கானிசம் ஏன்னா தனியாக வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு நோடு ஐபி எதுன்னு தெரிஞ்சினா ஒரு நோடுங்கிறது ஒரு சர்வர் ஐபி தெரிஞ்சுனாலும் உங்களால் வந்து ஹேக்கே பண்ண முடியாது ஏன்னா த்ரூ லோடு பேலன்சர் மூலியமாக தான் வரணும் அப்படின்ட்டு தான் இது பண்ணியிருந்தோம் ஸோ இது இதுக்கும் பண்ணுவோம் ஓகே அதனால் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் ஏன்னா இந்த மாதிரி லோடு பேலன்சர் எதுவும் இல்லை ஸோ அதனால் தான் உங்களுக்கு வந்து இப்படி காமிக்குது ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எயிட்டி எயிட்டி இதையும் டெலிட் பண்ணிடுறேன் ஹெச்டிடிபி எஸ்எஸ்கெச் ஓகே ஹெச்டிடிபியில் கஷ்டம் எனிவர் சொல்லி போடுறேன் ஏன்னா யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த எனிவேர்னு இப்படி போடக்கூடாது ஆக்சுவலாக அதாவது பர்டிகுலரு சோர்ஸ் எல்லாம் போடணும் இது வந்து எக்ஸ்போஸ் டு வலபிலிட்டி ஏன்னா எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் எல்லாருக்குமே போகிற மாதிரி ஆகும் நம்ம இங்கே சொல்லித்தரதுனால அது வந்து சிம்பிளுக்காக இந்த மாதிரி போடுறோம் எனிவேர்னு சொல்லிவிட்டு போகிறோம் ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் வரும் வரும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு மிஷினாக நான் வந்து லாகின் ஆகிறேன் லாகின் ஆகி இந்த இன் இந்த டிஸ்பிளே இன்ஃபர்மேஷனாக மாற்றுறேன் ஏன்னா எல்லாமே இதே தான் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஈஸ்ட் டு மிஷின் ஃபார் ஃபஸ்ட்டு டேட்டா டூ மிஷின் ஃபார் சாரி யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து வித்தியாசம் புரியாது வென் வி ஆர் கிரியேட்டிங் த அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் ஸோ லோடு பேலன்சர் பண்ணும்போது நமக்கு வித்தியாசம் புரியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதே ஒரே இது காமிக்கிறதுக்காக நம்ம ஈசி ஈசிட்டு மெசில வந்து லாகின் பண்ண போகிறோம் ஸோ ஈசிட்டு மெஸ்ஸில் எப்படி லாகின் பண்ணுறது பட்டி பட்டி மூலயமா லாகின் பண்ணணும் ஸோ ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கேன் பட்டி மூலயமா லாகின் பண்ணணும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே நம்ம இதை டீட்டெயிலாக காமிச்சிருக்கோம் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா அதை எப்போயுமே இது புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வேறு வழி இல்லை ஸோ இப்போ வந்து யூஸ் டு யூசர் இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் ரீப்ளேஸ் பண்ணுறேன் இப்போ இது எல்லாமே இருக்குது ஏடபிள்எஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ஓப்பன் உள்ளே போயிடுது சேஞ்சு செட்டிங்ஸ் அப்பியரன்ஸ் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சிறுசாக தெரியும் அதுக்காக இப்போ சீடோ எஸ்யூ ஸோ ரூட்டுக்கு போயிடணும் சிடி நம்மளுடைய ஃபைல் எல்லாமே இண்டெக்ஸ் ஃபைல் எல்லாமே இங்கே தான் இருக்குது வேறு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூல் இங்கே இருக்குது ஸோ எல்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் டாட்எம் இருக்குது ஸோ விஐ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் ஓகே ஓ மை கார்டு ஓ சாரி ஃபஸ்ட் ஓகே ஒன் 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 திஸ் இஸ் த இது இது ஓகே ஃபஸ்ட்டு இது போதும் இப்போ ஃபஸ்ட்டு ஓகே எதாவது பின்னாடி சவுண்டு கேட்குதா இல்லை இல்லை டிவி சவுண்டு எதுவும் கேட்குதா அப்புறம் வந்து மூடி தான் இருக்கு ஓகே இது ஃபஸ்ட் மிஷின் ஸோ ஃபர்ஸ்ட் மிஷின் இங்கே வந்து நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா ரீலோடு ஃபஸ்ட்டு இது நம்ம தெரிஞ்சுக்கிற க ஏன்னா நம்ம வந்து இப்போ லோடு பேலன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது மூணுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா அதுக்காக தான் இதை இருக்கோம் வேறு இது இல்லை ஒன்று ஒன்று நியூ செசன் சிங்கப்பூர் லோடு ஓகே இது ரெண்டாவது செட்டிங்ஸ் settings இதை கொஞ்சம் பெர்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக போர்டு ஓகே சூடோ sudo வேர் டபிள்யூ cd where ஸோ இங்க போயிருந்து பிஐ அது வந்து என்ன பண்ணுறேன்னா ஓகே செகண்ட் செகண்ட் ஓகே திஸ் இஸ் அ செகண்ட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ மூணாவது ஸோ மூணாவது வந்து இது okay sudo வேர் su சாரி where டபிள்யூ where www html ஓகே விஐ டாட் இண்டெக்ஸ் ஓகே இது வந்து மூணு போடுவோம் 3 okay ஓகே ஸோ இப்போ மூணு இதுக்கு போட்டாச்சு ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து லோடு பேலன்சர் வந்து கிரீனாக பார்க்க முடியும் ஸோ இப்போ இதை போட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இது ஒன்று இது வந்து மூணு இப்படின்னா மூணுன்னு காமி த்ரீ அப்படின்னா காமிக்கிது ஓகே இப்போ மூணு மிஷின் ரெண்டாகுது நான் லோடு பேலன்சர் கிரியேட் பண்ண போகிறேன் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் அதே தான் அப்போ கிளாஸிக்கல் லோடு பேலன்சர் மாதிரியே தான் இருக்கும் ஒன்றும் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸர் இப்போ வந்து வர் அப்ளிகேஷன் லோடு பண்ண சார் ஏர்பி ஓகே அப்ளிகேஷன் லோடு பண்ணுங்க சார் இன்டர்னல் பேசிங்கா இன்டர்நெட் ஃபேஸிங்காக நம்ம வந்து இன்டர்நெட் ஃபேஸிங் தான் ஏன்னா வெளியே தான் இது பண்ண போகிறோம் இன்டர்னல்னால் இன்டர் இதுக்குள்ளேயே வந்து பண்ணுற மாதிரி ஒரு விபிசி அதுக்குள்ளேயே இருக்கிற மிஷின்லாம் எல்லாம் பண்ணுற மாதிரி இப்போ வெளியே தான் எக்ஸ்பஸ் ஆகிறதுனால இது இன்டர்நெட் ஃபேஸிங் அட்ரஸ் டைப் வந்து ஐபிவி தான் ஐபிவி சிக்ஸ் டுயல் ஸ்டாக்னால் இருக்குது அது இப்போ நம்ம பண்ணல ஐபிவி தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம் லிசனர் லிசனர் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிடிபி தான் ஹெச்டிடிபி தான் எயிட்டி தான் வந்து நம்ம பட்ட பண்ணி முடிச்சுட்டு அடிஷனலாக வந்து லிசனர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசிக் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் வந்து நம்ம பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ இங்கே வந்து அவைலபிலிட்டி ஜோன் நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன் சிங்கப்பூரில் மூணு அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது ஸோ நான் வந்து இப்படியே விடலாமா அப்படின்னா விட முடியாது ஏன்னா அட்லீஸ்ட் ஒன் சப்னெட் மஸ்ட் பி பெசிஃபைடு ஒன் சப்னட் ஸோ இப்போ விடலாமா அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறோம் அட்லீஸ்ட் டூ சப்னெட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைடு அப்படிங்குது ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடு பேலன்சர்னால் சொல்லிட்டோம் லோடு பேலன்சர் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இப்போ லோடு பேலன்சர் ஒரே இப்போ லோடு பேலன்சர் அப்படின்னா நீங்க வந்து உங்க பாக்ஸ் பாக்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது சப்போஸ் மூணு மூணு அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்தாலும் மூணு அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கிற பாக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் கரெக்ட் தானே இது என்ன இது எப்படி போறது இப்படியா ம் ப்ரேஸ் ஆ ஓகே இப்ப மூணு அவையலபிலிட்டி ஜோன்லாம் இப்ப இங்கே ஒன்னு இருக்கு இது ஒரு ஏஜி இது ஒரு ஏஜி இது ஒரு சாரி ஏஜட் அவையலபிலிட்டி ஜோன் இப்ப மூணுல இருக்குற பாக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து லோட் பேலன்சர்ல வரணும் அதுக்காக வந்து ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஜோன் அது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஜோன் இன்டர்நெட் பேசிங் கிராஸ் ஜோன் கிராஸ் ஜோன் சரி டீஃபால்ட் வந்து கிராஸ் ஜோன் லோடு பேலன்சர் ஸோ ஒரு அபல்ட் ஜோனில் நீங்கள் வந்து பண்ண முடியாது ஏன்னா அலோ பண்ணாது அது பண்ணாலும் யூஸும் கிடையாது ஏன்னா இதோட என் பர்பஸே வந்து சால்வ் பண்ணாது ஸோ மூணுமே செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ டேக்கு டேக்கு போனீங்க அப்படின்னா ஸ்டேக் வந்து பர்டிகுலராக நேம் கொடுக்குறது ஏஎல்பி என்னது அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் ஓகே காம்ஃபிகர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் காம்ஃபிகர் செட்டிங்ஸ் பிரிவியஸ் ஓகே ஹெஸ்டிடிபி இதெல்லாம் ஓகே Configure security ஓகே Security செக்யூரிட்டி செட்டிங்ஸ் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் என்ன காமிக்கதுன்னா இம்ப்ரூவ் your லோடு balancer செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது வார்னிங் தான் காமிக்குது எரார் கிடையாது எதுக்காக இது காமிக்குது அப்படின்னா யுவர் load balancer இஸ் நாட் का using த எனி listener. லிசனர் அப்படிங்கிறாங்க செக்யூரி லிசனர் என்னது https https நீங்கள் வந்து யூஸ் பண்ணல அப்படிங்குது ஸோ அதனால் வந்து இந்த வார்னிங் ஸோ நோ ப்ராப்ளம் ஏன்னா நமக்கு எஸ்டிடிபிஎஸ் யூஸ் பண்ணல காஃபிகர் செக்யூரிட்டி குரூப் ஸோ செக்யூரிட்டி குரூப் அப்படின்னா ஆல்வேஸ் மேக் த செப்பரேட் செக்யூரிட்டி குரூப் ஓகே ஏற்கனவே இருக்கிறது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது பண்ணக்கூடாது ஈசி டுக்கு யூஸ் பண்ணுறது பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்க ஈசி டுக்கு யூஸ் பண்ணுறது பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் வந்து இதுதான் ஈசி டூ இது ஒவ்வொரு ஈசி டூ இப்போ ஒவ்வொரு ஈசிட்டலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இது செக்யூரிட்டி குரூப் இங்கே செக்யூரிட்டி குரூப் அட்டாச் ஆகிருக்கு இங்கே ஒரு செக்யூரிட்டி குரூப் அட்டாச் ஆயிருக்கு ஸோ இதே செக்யூரிட்டி குரூப்பை வந்து நீங்கள் வந்து லோடு பேலன்சருக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன் கூடாது அப்படின்னா இது லோடு பேலன்சர் இதுக்கு வந்து செப்பரேட் லோடு செக்யூரிட்டி குரூப் தான் யூஸ் பண்ணணும் எதுக்காக அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து டைரெக்டாக நோட்லேருந்து நோட்லேருந்து அக்சஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஏன்னா அது வந்து வளனபிலிட்டி வளனபிலிட்டினா ரொம்ப டேஞ்சர் நீங்கள் வந்து டைரக்டாவே அக்சஸ் பண்ண முடியும்னு கொடுத்திங்கன்னா அதுக்காக எல்லா அக்சஸும் வந்து த்ரூ லோடு பேலன்ஸர் மூலியமாக தான் பண்ணி ஆகணும் அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் காம்ஃபிகர் பண்ணும்போது இதுக்கு ஒரு தனி செக்யூரிட்டி குரூப் இதுக்கு தனி செக்யூரிட்டி குரூப் இருந்தால் தான் அது வந்து பண்ண முடியும் இல்லை ஒரே செக்யூரிட்டி குரூப் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் வி ஆர் கிரியேட்டிங் த NEW SECURITY GROUP SO ALB ALB அதாவது அப்ளிகேஷன் லோடு SEC GROUP குரூப் ஓகே எஸ்ஜி குரூப் ஓகே செக் குரூப் எஸ்ஜினால SEC GROUP தான் SO SG இப்போ வந்து ஏஎல்பி அப்ளிகேஷன் செக் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் ஸோ கஸ்டம் டிசிபி டிசிபி எயிட்டி தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது என்ன இது வந்து நம்ம வந்து லோட் பேலன்சர் வந்து மெயினு மெயினாக வந்து எயிட்டியில் தான் வரும் கஸ்டம் வந்து எங்கேருந்து வேணாலும் ஜீரோ 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 அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுத்துடோம் ஸோ கிரியேட்டு ஏஎல்பிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகிடுது ஓகே இப்போ காம்ஃபிகர் ரவுட்டிங் ரவுட்டிங்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டார்கெட் குரூப் வந்து இது பண்ணணும் இப்போ டார்கெட் குரூப்னா இந்த டார்கெட் குரூப்புங்கிறது வந்து என்னது எங்கே டார்கெட் பண்ண போகிறோம் இப்போ நம்மளுடைய இது எங்கே டார்கெட் பண்ண போகிறோம் இன்ஸ்டன்ஸுக்கு மூணு இன்ஸ்டன்ஸ் இருக்குது மூணு இன்ஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ண போகிறோம் ஸோ நியூ டார்கெட் குரூப் நியூ டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணுங்க ஏஎல்பி டார்கெட் குரூப் ஓகே ஏஎல்பி டார்கெட் குரூப் ஓகே டார்கெட் டைப் வந்து என்னது இங்கே பாருங்க இன்ஸ்டன்ஸு இன்ஸ்டன்ஸ்னால் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க இன்ஸ்டன்ஸு ஐபி அப்படின்னா ஐபினா வந்து வெப் அப்ளிகேஷன் ஐபினா இதில் வரும் என்னது நான் வந்து கண்டெய்னர் கண்டெய்னர் பண்ணுவோம் இல்லையா அது வந்து ஐபி வரும் லேம்டா லேம்டானா சர்வர்லெஸ் சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன் எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து இது வரும் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய லெவலில் போகும் அப்போ போகும்போது இதை வந்து நம்ம வந்து டாக்கரைஸ் கண்டெய்னர் சர்வீஸு சொல்லித்தரும் தரும்போதும் அப்புறம் வந்து லேம்டா சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன் இருந்தும் போதும் இந்த அப்போ வந்து இதை வந்து காமிப்போம் இப்போதைக்கு இன்ஸ்டன்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம் ஸோ இன்ஸ்டன்ஸ் ப்ரொட்டோக்கால் பார்த்திங்க அப்படின்னா கிஸ்டிடிபி எயிட்டி இப்போ ஹெல்த் செக் ஹெல்த் செக் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஹெல்த் செக் இஸ் ஏ நத்திங் பட் உங்களுடைய ஸோ டெஸ்டினேஷனுக்கு அதாவது டெஸ்டினேஷன்னா எங்கள் டார்கெட்டுக்கு அந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்து கீப் ஆன் என்ன பண்ணும் ஹெல்த் செக்னா பிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ எப்படி பிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்லாஸ் எங்கே எந்த ஃபைல் போட்டிருக்கீங்களோ ஸ்லாஸ் நான் போட்டிருக்கோம் இது டிஃபால்ட்டு அங்கே போய் பிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ ஹெல்த் செக் இப்போ ஹெல்த் செக்கு அட்வான்ஸு ஹெல்த் செக் செட்டிங் எழுதணும் செட்டிங் என்ன எழுதணும்னா ஹெல்த் ஹெல்த்தி தேர்சோல்டு அதாவது நம்பர் ஆஃப் கான்சிகூட்டிவ் ஹெல்த் செக் சக்ஸஸ் ரிக்கேர்டு பிஃபோர் த கன்சிடரிங் த அன்ஹெல்த்தி டார்கெட் அன்ஹெல்த்தி இப்போ ஒரு நோடு வந்து அன்ஹெல்த்தியை அப்படின்னு சொன்னோம்னா இமீடியட்டாக சப்போஸ் ஒரு இட ஒரு இடம் பிங் பண்ணுறோம் சரியாக பிங்க் ஆகலை உடனே அன்ஹெல்த்திட்ட சொல்ல முடியாது ஆனால் அடுத்த விட பிங் பிங் பண்ணும்போது பிங்க் சக்சஸ் ஆகலாம் அதனால் வந்து என்ன பண்ணுறோம் நம்பர் ஆஃப் கான்சிகூட்டிவ்ஸ் ஹெல்த் செக் சக்ஸஸ் ரிக்யூர்டு பிஃபோர் கன்சிடரிங் அன்கெல்தி அட்லீஸ்ட் அஞ்சு தடவை ஏதாச்சும் நீங்கள் வந்து பண்ணுங்க பண்ணிவிட்டு அன்கெல்தி அஞ்சு தடவையும் உங்களுக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியல அப்படின்னா இஸ் அன்கெல்தி அப்போ வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிகர் பண்ணுறோம் அன்ஹெல்த்தி தேர்சோல்டு அன்கெல்தி தேர்சோல்டுனா இப்போ நம்பர் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஹெல்த் செக் ஃபெயிலியர்ஸ் இருக்கியோடி பிஃபோர் கன்சிடரிங் த டார்கெட் இப்போ ரெண்டு தடவை நீங்கள் அஞ்சு தடவை பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு தான் அஞ்சு தடவையும் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் வந்து இது பண்ணணும் அட்லீஸ்ட்டு ரெண்டு தடவை பண்ணால் ரெண்டு தடவை இதே மாதிரி அன்ஹெல்த்தினா வந்தால் தான் நீங்கள் அன்ஹெல்த்தினே சொல்லணும் அந்த மாதிரி ஒரு காம்ஃபிகரேஷன் இது டைம் அவுட்டு அஞ்சு அஞ்சு செகண்டு இன்டர்வல் இன்டர்வல் அப்படின்னா ஒரு பிங்குக்கும் அடுத்த பிங்குக்கும் ஹெல்த் செக்குக்கும் முப்பது செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் இப்போ முப்பது செகண்டு இதை பத்து செகண்ட்னு கூட மாற்றிக்கலாம் இப்போ சக்ஸஸ் கோடு சக்சஸ் கோடுனால் சக்சஸ் கோடு வந்து இது சக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன சக்சஸ் கோடு வந்து இரநூறு அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் கோடு வந்து இரநூறு தான் டிஃபால்ட்டாக ஸோ இது வந்து டார்கெட் குரூப் கொடுத்தோம் ஹெல்த் செக்கு கொடுத்தோம் ஹெல்த் செக்குடைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ ரெஜிஸ்டர்ட் டார்கெட் இப்போ ரெஜிஸ்டர்ட் டார்கெட்டு அப்படின்னா பாருங்க என்ன வருது அப்படின்னா நம்மளுடைய ரன்னிங் இது வருது இப்போ ஒன்று சொல்லுங்கள் சப்போஸ் நம்மக்கிட்ட மெஷினே ரன்னிங் ஆகலை ரன்னிங் ஆகலைன்னா நான் ஒன்லி வந்து இதை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு லோடு பேலன்ஸரை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு பின்னாடி வரும்போது நான் ரன்னிங் ஆகிற டார்க் ஈசிட்டு மிஷினா அதில் ஆட் பண்ண முடியுமா இப்போ நான் ஏற்கனவே வர்றதுக்கு முன்னாடியே ரன் பண்ணிட்டு தான் வர்றேன் நான் என்ன கேட்குறேன்னா ஒன்லி அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் இல்லை கிளாஸிக் லோடு பேலன்சர் ஏதோ ஒரு லோடு பேலன்சர் வந்து கிரியேட் பண்ணிடுறேன் லேட்டர் மிஷினை ஸ்டார்ட் பண்ணி அந்த மிஷினை இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ண முடியுமா முடியாதா நேற்று கவனிச்சவங்க கொஞ்சம் உங்களுக்கு நேற்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் ஆன்சர் பண்ண முடியும் நேற்று வந்து நேற்று ஆனால் இதே மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சேன்

ரன்னிங் ஆனால் தான் இங்கே காமிக்கும் சப்போஸ் சடோனில் இருக்கும்போதோ இல்லை வந்து டெர்மினேட் ஆன இதெல்லாம் இங்கே எதுவுமே காமிக்காது ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் காமிக்கும் ஸோ அதை மூணையுமே நான் செலக்ட் பண்ணுறேன் ஆர்ட் டு ரெஜிஸ்டர்டு அப்படின்னா போட்டுக்கிறேன் ஸோ நம்ம இப்போ பண்ணுற மாதிரி மெஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரியேட் பண்ணி இப்படின்னா அவசியம் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டே லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மெஷினை ஸ்டார்ட் பண்ண பிறகு இங்கே லிஸ்ட் ஆன பிறகு அதை வந்து நீங்கள் வந்து போய் எடிட்டு எடிட் லோடு பேலன்சர் போட்டு இந்த டார்கெட்டை மட்டும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் சரி இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் ஓகே அதனால் இது வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னா எந்த ரூல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது பின்னாடியும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு லோட் பேலன்சர் தனி சர்வீஸு உங்கள் நோடு வந்து தனி சர்வீஸ் ஸோ லோட் பேலன்ஸை க்ரியேட் பண்ணிட்டு பின்னாடி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி நீங்கள் ஆட் டு ரெஜிஸ்டர்டு இந்த நோடை வந்து ரெஜிஸ்டர் கொடுத்தோம்னா இங்கே வந்துடும் ஓகே இப்போ ரிவ்யூ ரிவ்யூ வந்து எகைன் வந்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்றது ஸோ கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் த லோடு பேலன்சர் ஸோ லோடு பேலன்சர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு கிரியேட் ஆச்சுன்னா என்னென்ன இருக்குது லோடு பேலன்சர் லிசனர் லிசனர் இஸ் அ நத்திங் பட் உங்களுடைய டிசிபிஐபியும் ப்ளஸ்ஸு போட்டும் அதுதான் லிசனர் அப்புறம் வந்து மானிட்ரிங் மானிட்ரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது அப்புறம் இன்டெகிரேட்டட் சர்வீசஸ் இன்டெகிரேசர் நம்ம இது இந்த சர்வீசஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் இது வந்து பின்னாடி பார்ப்போம் குளோபலாக அக்ஸலரேட்டர் காஃபிக்கு டபிள்யூஏஎஃப் இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் இப்போயே போனோம்னா அது வந்து நம்ம டிவைட் ஆகிடும் அதுக்காக தான் இப்போ டேக்கு அ நேம் ஓகே ஒன்றும் இல்லை இப்போ டார்கெட் குரூப் டார்கெட் குரூப் தான் வந்து நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ஸோ டார்கெட் குரூப் வந்து என்ன காமிக்கிது அப்படின்னா டார்கெட்டு இந்த மூணு மிஷின் காமிக்கும் மூணு மிஷின் காமிக்கும் இங்கே பாருங்கள் இன்சியல்னு காமிச்சுக்கிட்டு இருக்கு இன்சியல்னா என்ன இன்னும் வந்து இன்சுலைஸ் ஆகலை இப்போ தான் இன்சுலைன்ஸ் ஆகுது இப்போ ஃபஸ்ட்டு இன்சுலைஸ் ஆகுது அதுக்கு பிறகு என்ன வரும் இந்த கோ இந்த இங்கே வந்து ஸ்டேட்டஸ் என்ன வரும் இன்சுலைஸ் ஆகிட்டு ரன்னிங்னு சொல்லிட்டு வரும் ரன்னிங்காக இல்லை ஹெல்த்தின்னு சொல்லிட்டு வரும்னு நினைக்கிறேன் ரைட்டு

ஓகே இல்லை அது கரெக்ட் கிடையாது இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க உங்கள் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஆ மூணு இன்ஸ்டன்ஸ் போட்டிருக்கோம் ஆமாம் இனிஷியலாக நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த மூணு அவைலபிலிட்டி ஜோன் அட்லீஸ்ட் மோர் தேன் ஒன் அப்படின்னுச்சு அப்புறம் ரெண்டு செலக்ட் பண்ணீங்க அப்புறம் மூணு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்களா ஆமாம் ஆமாம் இப்போ மூணு இன்ஸ்டன்ஸ்னும் போது மூணு அது எக் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருந்தால் எஃபிஷியண்டா இல்லை இப்போ மூணு கிரியேட் பண்ணும்போது ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணலாமா இல்லை நாலு செலக்ட் பண்ணால் என்ன எஃபெக்ட் இல்லை நாலு வந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியாது ஏன்னா இங்கே இருக்கிறதே மூணு அவைலபிலிட்டி ஜோன் தான் இருக்கு கிராஸ் ஜோன் அவைலபிலிட்டி ஜோன் தான் எஃபிஷியன்ட் நீங்கள் ஒரே ஜோன்ல அவைலபிலிட்டி ஒரே ஜோன்ல வந்து லோட் பேலன்ஸர் அவ்வளோ எஃபிஷியன்ட் கிடையாது பண்ணலாம் ஒரே ஜோன்ல வந்து பண்ணலாம் இல்லை ரெண்டு ஜோன்லேயும் இருக்கிற பண்ணலாம் மூணு ஜோன் இருக்கிறபோது எல்லா ஜோனுமே செலக்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து எஃபிஷியன்ட் ஓகே டவுன் ஆச்சுன்னா இன்னொரு ஏரியாவிலேருந்து எடுத்துக்கொண்ட மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட் ரெண்டாவது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா அங்கே ஸ்ப்ரெட் ஆகுது மூணாவது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற இன்ஸ்டன்ஸு எந்த அவைலபிலிட்டி ஜோன்னு உங்களுக்கு தெரியாது ம் அதனால் மூணு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மூணுலேயுமே ஸ்ப்ரெட் ஆயிரும் இப்போ நீங்கள் மூணு செலக்ட் பண்ணல ஆனால் வந்து அந்த ஜோனில் தான் நீங்கள் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன மாட்டிக்கிறோம் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து அது ரெண்டு இதை கிரியேட் பண்ண ரெண்டு இதை செலெக்ட் பண்ண சொல்லுச்சு என்னன்னா இருங்க இந்த இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஆன்சரு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இது ஒரே அவை அவைலபிலிட்டி ஜோனில் தான் கிரியேட் ஆகிருக்கும் இந்த பாருங்கள் அவைலபிலிட்டி ஜோன் ஒன் பி ஒன் பி ஒன் பியில் தான் ஆயிருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் ஒன் ஏவை வந்து செலெக்ட் பண்ணேன் ஒன் ஏவை செலெக்ட் பண்ண ஒன்று ஒன்று என்ன சொல்லுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்றை செலக்ட் பண்ணுன்னுச்சு நான் ஒன்று ஏவை செலக்ட் பண்ணிட்டேன் ஆனால் என் கிட்ட இருக்கிற அவல் டிவி ஜோன் மிஷின் எல்லாமே வந்து ஒன் பியில் இருக்குது உடனே அது என்ன சொல்லிச்சுன்னா அட்லீஸ்ட் ரெண்டை செலக்ட் பண்ண அப்படின் ஓகே அவங்க சாய்ஸ் எடுத்துக்கிறாங்களா இது இல்லைன்னா இது எனக்கு எனக்கு இல்லை இது இது நம்மளும் பண்ணலாம் இதனை வந்து நம்ம லான்ச் பண்ணும்போதே பண்ணலாம் ஆனால் நம்ம லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெம்ப்ளேட்டில் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாவது செஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதில் வந்து என்னால் இப்போ நம்மளே செலக்ட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து நோ ப்ரிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா இங்கே வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் இது ஒன்றில் இது பண்ணு அப்போ அடுத்தது இதில் வந்து ஒன்று பியில் பண்ணு அதாவது ஃபர்ஸ்ட்டு அவைலபிட்டி ஜோனு இது ரெண்டாவது அவைலபிட்டி ஜோனு இது மூணாவது அவைலபிட்டி ஜோனு அப்படின்னா நானும் கொடுக்கலாம் ஆனால் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா நோ ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருவோம் டிஃபால்ட் சப்னெட் இஸ் இன் எனி அவைலபிலிட்டி ஜோன் அப்படிங்கிறோம் எனி அவைலபிலிட்டி ஜோன்னால் வென் கிரியேட் பண்ணும்போது எது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோ அங்கே வந்து கிரியேட் பண்ணிடுவோம் ஏறக்குறைய மூணுமே வந்து ஒரே அவைலபிளி ஜோனில் கிரியேட் பண்ணிடும் ஆனால் இது வந்து டீஃபால்ட்டு இப்போ நம்ம கஸ்டமைஸ் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி பண்ணவே மாட்டோம் கஸ்டமைஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் ஒன்று வந்து இந்த அவைலபிலிட்டி ஜோனு இன்னொன்று வந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனு இன்னொன்று வந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனு அப்படின்னா பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு தான் ரிலேபிலிட்டி தான் சப்போஸ் ஒரு அவைலபிலிட்டி ஜோன் வந்து எதாவது கரெக்ட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸ்ப்ரெட் ஆகி தான் நம்ம வந்து பண்ணுவோம் யூஸ்ஃபுல்லாக வந்து டீஃபால்ட்டாக வந்து அதை அப்படி எடுத்துக்கிறது ஆனால் வந்து நம்ம கம்மி இது பண்ணும்போது ரியல் டைம் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகி தான் பண்ணுவோம் அது நம்ம தான் இது பண்ணி ஆகணும் ஏன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்போ என்ன இருக்கோ அதில் வந்து கிரியேட் பண்ணிடும் ஸோ உங்களுக்கு ஆன்சர் பண்ண நான் இன்னும் ஒரே அதோட சப் கொஸ்டின் நாலு நாலு ஓகே இப்போ நான் வந்து மூணு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன் இப்போ கரண்டா இருக்கிற மாதிரியே ஆமா பட் எனக்கு வந்து அவைலபிள் ஜோன் வந்து நாலு இருக்குன்னு வைங்க ஓகே வேற ஏதாவது ரீஜன் வேற ரீஜன்ல நாலுக்கு மேலயும் இருக்கும் ஆமா இப்போ யூசர்ல நாலு செலக்ட் பண்ண விடுமா நாலு நான் அட்லீஸ்ட் மூணு மூணையாச்சும் நீங்க செலக்ட் பண்ணனும் ஆமா அப்ப நாலு குடுக்கும்போது ஒண்ணு ஏதா ஒரு இடத்து ஐடியலா இருக்கும் மூணு அவனே சாய்ஸ் பண்ணி ஆக்சுவலா ஒண்ணு ஒண்ணு ஆமாமா ஆக்சுவலா வந்து நீங்க ஆறு அவைலபிலிட்டி ஜோனு அதில் மூணு வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு நோடும் வந்து ஒவ்வொரு அவைலிட்டி ஜோனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லணும்னா அட்லீஸ்ட்டு த்ரீ அவைலபிலிட்டி ஜோன் வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படிங்க இப்போ இருங்க என்ன இங்கே இருக்கோம் இங்கே இருக்கமா இப்போ சிங்கப்பூர் தான் மூணு அவைலபிலிட்டி ஜோனுங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு அவைலபிலிட்டி ஜோன் யுஎஸ் ஈஸ்ட் ஒன்னெல்லாம் யுஎஸ்ஈஸ்ட் ஒன்னெல்லாம் ஆர் அவைலபிலிட்டி ஜோன் ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ஓ சாரி யூஎஸ் ஈஸ்ட் ஒன் அதில் பார்த்தீங்கன்னா ஆர் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும் ஒன்று ஏ ஒன்று பி ஒன்று சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒன்று பண்ணிட்டீங்க அப்புறம் வந்து ஒன்று பி இதில் வந்து ஒன்று பண்ணிட்டீங்க அப்புறம் வந்து ஒன்று சீல ஒன்று பண்ணிட்டீங்க இப்போ என்ன ஒன்றும் அப்படின்னா நீங்கள் வந்து செலெக்ட் பண்ண வந்து எப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா வைங்கண்ணா அட்லீஸ்ட் செலெக்ட் ஒன்றுன்னு சொல்லும் ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற என்ன பண்ணுறீங்கன்னா இது செலக்ட் பண்ணுறீங்க இதை செலக்ட் பண்ணுறீங்க ஓகே இதையும் ஏபிசிடி எஃப் இந்த மூணையுமே செலக்ட் பண்றீங்க செலக்ட் அட்லீஸ்ட் ஒன்னுன்னு சொல்லும் நீங்க வந்து இதை செலக்ட் பண்றீங்க ஒன்னே பார்க்கும் உங்களுடைய இது வந்து இங்கே இருக்கு இந்த மூணுல தான் இருக்கு ஆனால் நீங்க செலக்ட் பண்ணது இது ஒன்னே என்ன பண்ணணும்னா இன்னொன்னு அட்லீஸ்ட் செலக்ட் ஒரு டூன்னு சொல்லும் இதை செலக்ட் பண்ணுவீங்க இதை செலக்ட் பண்ணும்போது போது இதை இதையும் செலக்ட் பண்ணிடுவேன் இதை ரெண்டாவது இதை செலக்ட் பண்ணுவீங்க ஒன்னே அட்லீஸ்ட் என்ன சொல்லணும்னா இன்னொன்னு அட்லீஸ்ட் த்ரீ அப்படின்னு சொல்லும் உடனே நீங்க இதை செலக்ட் பண்ணுவீங்க இதை செலக்ட் பண்ணும்போது நான் அட்லீஸ்ட் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேணால் ஸோ இதையும் இதையும் எல்லாமே செலக்ட் பண்ணுறது தான் நல்லது அப்புறமேட்டு நீங்கள் இதை செலெக்ட் பண்ணும்போது ஓகே இப்போ வந்து நான் அட்லீஸ்ட் டூ அட்லீஸ்ட் டூன்னு சொல்லி இது வர்ற வரைக்கும் ஏன்னா கான்செப்ட் என்னென்னா எதுவும் வந்து இது ஒரு அவைலபிட்டி ஜோனில் இருக்குது இது ஒரு அவைலிப்டி ஜோனில் இருக்குது எல்லாமே வந்து இந்த டார்கெட்டுக்குள்ளே வரணும் அதுக்காக தான் அந்த மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு ஓகே ஸோ இப்போ இப்போ எங்கே இருக்கும் நம்ம ஓகே லான்ஸ் இன்சூரன்ஸ் நோ விர்ஜினியாவில் இருக்கும் நோ சாரி சிங்கப்பூரில் இருக்கோம் சிங்கப்பூரில் வந்து இந்த மூணுமே இதாகிடுச்சு ஓகே லிசனரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அடுத்து வந்து எதை பற்றி சொல்லணும் செக்யூரிட்டி குரூப் சாரி லவ்ட வளம் சார் ஓகே இப்போ லிசனர் பற்றி சொல்லியிருந்தோம் மானிட்ரிங்கு இன்டகிரேட் சர்வீசஸ் இது பின்னாடி நம்ம கவர் பண்ணோம் டேகு இங்கே பாருங்கள் டார்கெட் குரூப் இங்கே இருக்குது டார்கெட் குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனு டார்கெட் டார்கெட் வந்து இந்த மூணு மூணுமே வந்து ஹெல்த்தினா தான் காமிக்குது ஸோ ஹெல்த்தியாக தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது இப்போ எப்படி இதை வந்து அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா எங்கே ஹோஸ்ட் நேம் எங்கே இருக்குது ஹோஸ்ட் நேம் வந்து லோடு பேலன்ஸ் இருக்குவாங்க இங்கே இருக்கும் டெஸ்கிரிப்ஷன்லாம் இதுதான் டிஎன்எஸ் நேம் ஏ ரெக்கார்டு இதுதான் உங்களுடைய இதை அக்சஸ் பண்ண வேண்டியது இந்த லோடு பேலன்சருடைய அட்ரஸ் ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க அதை நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்குறேன் சேட்டில் கொடுக்குறேன் உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஒவ்வொரு இடம் இங்கே பாருங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வருது அடுத்து செகண்டு வருது அடுத்து செகண்ட் தான் வருது அடுத்து திரி தேர்டு வருது ஸோ இந்த மாதிரியே அடுத்தடுத்து நீங்கள் ஒவ்வொரு இடையும் ரிக்கொஸ்ட்டு வர வர எது ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கு வந்து லோடு மாறி மாறி போய்கிட்டு இருக்கும் சோ இது வந்து ஈக்குவலா லோட வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரியுதுங்களா இது லுக் லைக்கா அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் மாதிரியே தான் இருக்கு சரி லுக் லேக்கா லோடு பேலன்சர் மாதிரியே இருக்கு வித்தியாசம் எதுவுமே கிடையாது ரைட்டா வித்தியாசம் எதுவும் கிடையாது பட் இங்க வந்து காம்பட்டபிலிட்டி சர்வர்லெஸ்க்கு சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம் ஐபி ரேஞ்சிலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி எதாவது டவுட் இருக்கா இப்போ எகைன் வந்து நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ இதுக்கு ஈசி டூ வரேன் இந்த ஈசி டூ வந்து சிங்கிள் மிஷினை நீங்கள் அக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்ளம் ஸோ இங்கே வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேன் இதை வந்து காமிக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு மிஷின் இது வந்து ஏஎல்பி ஒன்று ஸோ ஏஎல்பி ஒன்னில் வந்து இப்படி அக்சஸ் பண்ணால் இது வந்து ச வல்னபிலிட்டி வல்னபிலிட்டினா இது வந்து டேஞ்சர் ஏன்னா உங்கள் ஒருத்தர் வந்து இந்த ஐபி தெரிஞ்சுன்னா அவர் டைரக்டாக இந்த மிஷினுக்கு வந்துடலாம் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் அ செக்யூரிட்டி வைஸ் ஒரு நாட் வையபிள் ஸோ செக்யூரிட்டி வைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து இதோடைய இந்த ஈசிட்டோடைய சோர்ஸ் சோர்ஸை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் கிரியேட் பண்ணலையா அதுக்கு மாற்றிடணும் அதுக்கு மாற்றிடணா எப்படி மாற்றுறது அதுக்கு வந்து என்ன லோடு செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணணும் அதை வந்து அசைன் பண்ணணும் அசைன் பண்ணால் நான் இந்த மாதிரி டைரெக்டாக லிங்க் போட்டு டைரக்டாக ஐபி மட்டும் போட்டு இதை வந்து அக்சஸ் பண்ணுறது தடுக்கப்படும் அதாவது டைரெக்ட் பாக்ஸை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுறது தடுக்கப்படும் அதுக்கு பிறகு அதுக்கு பதிலாக வந்து நீங்க ஆல்வேஸ் அக்சஸ் த்ரூ த லோடு பேலன்ஸ் சார் லோடு பேலன்ஸ் மூலியமாக தான் நீங்க வந்து அக்சஸ் பண்ணணும் ஸோ அது எப்படி பண்றது சார் இது வரைக்கும் புரியுதுங்களா அது எப்படி பண்றது ஹலோ புரியுது ஓகே இப்போ வந்து ஆமா இது வந்து என்ன பண்ணுறோம்னா லெனெக்ஸ் லெனக்ஸ் தான் இங்கே லோடு பேலன்ஸ் சார் லெனக்ஸுக்கு வந்து சோர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸ் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் எப்படி ரெப்ரஸன்ட் ஆகும் இந்த செக்யூரிட்டி குரூப் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் செக்யூரிட்டி குரூப் ஸோ லெனக்ஸ் ஆக்ஷன் இன்பவுண்ட் ரூல்ஸ் இன்பவுண்ட் ரூல்ஸ் இங்கே கஸ்டமருக்கு ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா ஏஎல்பி ஏஎல்பி அது பேர் என்ன ஏஎல்பி இங்கே கிரியேட் பண்ணது ஏஎல்பி ஏஎல்பி லோடு பேலன்சரா செக்கு குரூப் எஸ்ஜி ஆ எஸ்ஜி ஓகே எஸ்ஜி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் செலக்ட் பண்ணேன்னா இங்கே வரங்க அதோடைய ஐடி வந்து இங்கே வந்துடும் ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எயிட்டி நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது சோர்ஸு வந்து இங்கேருந்து தான் வரணும் உங்கள் வந்து ஜீரோ ஜீரோலேருந்து கிடையாது அங்கேருந்து தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம் ஸோ எஸ்எஸ்கச் அப்படியே இருக்கட்டும் இங்கே என்ன ப்ராப்ளம் ஆச்சு டுவெண்ட்டி டூ ஓகே டெலிட் ஓகே ஹெச்டிடிபி டெலிட் ஓகே ஹெச்டிடிபி ஸோ இங்கேருந்தான் வந்தாலும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் செட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் ரூல் சேவ் ரூல் போயிட்டு சேடியர் பிளாக்கு ஓகே எனிவேர் சேவ் ரூல்ஸ் இப்போ இங்கே வாங்க இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து சிங்கிள் மெஷினை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரவே வராது ஏன்னா இது சோர்ஸ் வந்து எங்கேருந்து வரணும் நம்ம லோட் பேலன்ஸர்லேருந்து வரணும் ஸோ இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமில் வந்து இது இதாயிடும் சுற்றிக்கிட்டே வந்து அதனால் வந்து ஃபெச் பண்ண முடியாது சார் இந்த கான்செப்ட் புரியுதுங்களா ஏன்னா அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கேன் இங்கே பாருங்கள் இதுன்னு வந்துடும் ஆனால் நீங்கள் இதுக்கு மேலே வந்து லோட் பேலன்சர் இந்த யூஆர்எல் போனீங்கன்னா வைங்க இது வந்து ஒர்க்கு தான் ஆகிட்டே இருக்கும் ஸோ இண்டிவிஜுவல் மிஷின்லேருந்து நீங்கள் இப்போதைக்கு அக்சஸ்ஸே பண்ண முடியாது இது ஹை என்று இது ஒரு செக்யூரிட்டி நம்ம வந்து ஆல்வேஸ் நீட் டு ஃபாலோ இது புரியுது விஜய் ஒரே ஒரு டவுட்டுங்க சொல்லுங்க இப்போ நாம வந்து இந்த எஸ்டிடிபி டைம் அவுட் இந்த ஒரு நாலஞ்சு வேல்யூ பார்த்தோம் நீங்க கூட செக் செக் ஆமா ஹெல்த் செக் ஆமா அது லோட் பேலன்ஸுக்கு மட்டும் அப்படிங்க இல்ல அந்த இண்டிவிஜுவல் இன்ஸ்டன்ஸுக்கா ஓகே அது வந்து இண்டிவிஜுவல் இன்ஸ்டன்ஸ்க்கு தான் ஆனால் லோட் பேலன்ஸ் இருக்குது எதுக்காக இந்த ஹெல்த் செக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் மூணு பாக்ஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் ஓகே யூஸ்வலாக வந்து கிளைண்ட்டுகிட்ட வந்து ரிகஸ்ட் வந்து இங்கே வருது ஓகே அது வந்து நமக்கு வந்து இங்கே ரீடைட் பண்ணுது அதெல்லாம் ஓகே அதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும் ஓகே இப்போ இன்னொரு கிட்ட இருந்து ரிக்வஸ்ட் வருது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ரீடைட் பண்ணணும் எந்த மிஷின் எந்த நோடு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அங்கே ரீட் பண்ணணும் இப்போ இப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த நோடு எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா இப்போ சப்போஸ் ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன மீனிங் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் மூணு நோடு அசைன் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கீங்க அதில் ஒரு நோடு வந்து டவுன் ஆயிடுச்சு இப்போ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டவுனான நோடுக்கு உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து பாஸ் ஆகக்கூடாது உங்கள் ரிக்கொஸ்ட் வந்து பாஸ் ஆகக்கூடாது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் ஹெல்த் செக் இந்த ஹெல்த் செக்குங்கிறது நத்திங் பட் பிங்க் பண்ணுவோம் பிங்க் பண்ணி அது வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லும் ஸோ ஹெல்த்தியாக இல்லை அன்ஹெல்த்தினா அப்படின்னா என்ன ஆகும்னா திஸ் நீட் டு பி ரிமூவ்டு ஃப்ரம் த திஸ் லோடு பேலன்சர் இது லோட் பேலன்ஸ் எங்கெங்கலாம் எடுக்குறோரோட பேலன்ஸ் பண்ணணுமா அந்த லிஸ்ட்ல இருந்து இத வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படினு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே இப்போ நீங்க சாரி நீங்க கேட்ட क्वेश्चन என்னது நான் ஆமா அந்த அந்த இப்போ ஓகே எதுக்காக இந்த மாதிரி கான்பிகர்லாம் பண்ணனும் எதுக்காக ஹெல்த் செக் பண்ணனும்ன்றத கேக்க வந்தீங்க ரைட்டா அதான் கேட்டீங்களா இல்ல வேற ஹெல்த் செக் பண்ணதா கேட்டீங்க அது அந்த क्वेश्चन என்னன்னா இந்த இந்த பேலன்ஸ் லோ ஃபெயில் ஓவர் வேல்யூலாம் கொடுத்தா அதில் அது வந்து இண்டிவிஜுவல் இன்ஸ்டன்ஸுக்கு அப்ளிகபிளா இல்ல லோட் பேலன்ஸ்க்கு இல்லை ரெண்டு பேருக்குமேவா பேருக்குமே வாங்க ரெண்டு பேருக்குமா ஏன்னா எதுக்காக எதுக்காக வந்து ஹெல்த் செக் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் ஹெல்த் செக் ஏன் பண்ணனும் அப்படின்னா அன்ஹெல்தினோட வந்து நம்ம இந்த ஆட்டத்திலிருந்து தனியா வச்சிடணும் இந்த இருந்து இப்ப இது இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் இப்ப ஸ்டோர் பண்ண பேலன்ஸ் பண்ணணும் இது வந்து நம்ம தனியா பண்ணணும் தனியாக விட்டுறணும் இந்த நெட்ஒர்க் இதோட கண்டுக்கிடவே கூடாது அப்படிங்கன்னா அப்போ ஹெல்த் செக் வந்து நம்ம பண்ண வேண்டியிருச்சு ஸோ ஹெல்த் செக் வந்து லோடு பேலன்ஸ்லேருந்து பிங்க் பண்ணுறது நோடுக்கு வந்து பிங்க் பண்ணுறது தான் நம்ம வந்து ஹெல்த் செக்குங்கிறோம் இப்போ சப்போஸ் இந்த ஹெல்த் செக் ஏதாவது ப்ராப்ளம் ஹெல்த் செக் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னொரு அந்த ஹெல்த் செக்குடைய செக்யூரிட்டி குரூப் எடுக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் சாரி நான் சைலண்ட்ல போட்டு பேசிட்டேன் இந்த உங்களுக்கு பண்றேன் ஒரே ஒரு நிமிஷம் சார் ஓகே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த ஹெல்த் செக் வந்து இப்போ இங்கே தான் இது போட்டேன்னா எப்போ சைலண்ட் போட்டேன் இது இது கேட்டுச்சா உங்களுக்கு இந்த ஹெல்த் செக் வந்து என்ன பண்ணேன்னா சார் ரெஸ்பான்ட் பண்ணுங்க யாராவது இதெல்லாம் வரல எப்போ ஒன் மினிட் ஒன் மினிட் இதெல்லாம் கேட்டுச்சா இந்த ஒன் இண்டெக்ஸ் சர்டிஃபிகேஷன் ஓகே வேல்யூ மாத்திரை ஓகே ஓகே இது கேட்கல இது கேட்கல சரி இந்த நான் சொல்கிறேன் இப்போ முன்னாடி வந்து இப்படி இருந்துச்சு ஸ்லாசனம் இருந்துச்சு நம்மகிட்ட இண்டஸ்டாடிக் எஸ்டிஎம்மில் இருக்குது ஸோ இண்டஸ்டாட்டிக் எஸ்டிமல் போட்டேன் இண்டஸ்டாட்டிக் எஸ்டிமல் போட்டு சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணாலும் இப்போ ஹெல்த் செக் வந்து நடக்க தான் செய்யும் ஏன்னா இண்டஸ்டாட்டிக் எஸ்டிமல் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ இந்த ஹெல்த் செக் வந்து எப்போ நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு இதில் லாகின் ஆகிறோம் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸில் லாக் ஓ மைக்காட் இதில் இது இதுலேயும் ஆகலையா அந்த டைம் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஆட்டோ இதாகிடும் அதுக்கு பிறகு நீங்கள் புதுசாக தான் லாக்இன் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ ஒரு இதில் வந்து டேஷ்போர்டு இன்ஸ்டன்ஸ் இப்போ இதில் போகிறேன் கால் பண்ணுறேன் பண்ணிவிட்டு ஓகே இப்போ இங்கே போகிறேன் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இதை வந்து மாத்துறேன் இந்த இன்ட்ரெஸ்ட் அட் கெஸ்டிஎம்எல்ட்ருக்கு இல்லையா அதை வந்து எதாவது சம்திங் மாத்திரம் மாத்திரம்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் செக் வந்து ஒர்க் ஆகாது ஹெல்த் செக் ஒர்க் ஆகுனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அதுக்காக அதுக்காக தான் இதை இருக்கேன் ஸோ சுடு sudo su, இப்போ வந்து சிடி www.html, so டபிள்யூ டபிள்யூ ஹெஸ்டிஎம்எல் ஸோ இப்போ ஓ சாரி இதெல்லாம் கிடையாதுங்க சாரி நான் போட்டு இப்படி ஓளட்டுறேன் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா மூ index.html கெஸ்டிஎம்எல் இருந்தத நான் என்ன பண்ணேன்னா கெஸ்டிஎம்ன மாற்றிடுறேன் கெஸ்டிஎம் நான் அங்கே என்ன போட்டிருக்கேன் மாற்றிடுறேன் இங்கே பாருங்கள் எல்லா சொன்னா கெஸ்டிஎம் நம்ம ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு எகைன் ஐ எம் அக்சஸிங் தான் இதை வந்து அக்சஸ் பண்ணுறேன் செகண்ட் வருது தேர்டு வருது செகண்ட் தேர்டு வருது செகண்ட் வருது செகண்ட் வருது தேர்ட் வருது ஓகே ஃபஸ்ட்டு வந்து வரல ஏன் ஃபஸ்ட்டு வரல அப்படின்னா இங்கே போய் பார்ப்போம் எங்கே நம்ம லோடு பேலன்சரை பார்ப்போம் லோடு பேலன்சர் லோடு பலன்சரில் எங்கே இருக்கு இது வந்து டார்கெட் குரூப்பில் தான் இருக்குது ஸோ டார்கெட் குரூப்பில் டார்கெட்டில் பாருங்கள் அன்ஹெல்த்தி ஃபர்ஸ்ட் இது வந்து அன்ஹெல்த்தி அப்படின்னா என்ன அன்ஹெல்த்தி நம்ம இந்த ஹெஸ்டி எம்னை மாத்தனால இங்கே வந்து ஹெல்த் செக் வந்து நடக்க முடியல இங்க ஹெல்த் செக் நடக்கல ஹெல்த் செக் நடக்கல அப்படிங்கும்போது மீதி ரெண்டு மிஷின் மட்டும்தான் நமக்கு வந்து லோடு பேலன்சர் வந்து பேலன்ஸ் பண்ணுது செக் செட்டிங்ஸ் இந்த ஹெல்த் செக் செட்டிங்ஸ் எதுக்காக அப்படின்னா எதாவது வந்து அன்ஹெல்தியா இருக்கும் போது அதுக்கு ரிக் போக கூடாது இல்லையா இப்போ இங்கே நார்மல் ரியல் டைம் சினாரிகளை பாருங்க ரியல் டைம் சினாரிகளை ஒருத்தர் வந்து ஒரு உங்களுக்கு இங்க அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு டேட்டா பேஸ் அப்ளிகேஷன் மாதிரி நவீங்களேன் இப்போ அவர் வந்து ரைட் பண்ணுறாரு ரைட் பண்ண டேட்டா வந்து ரைட் பண்ண வருது ரிக்வஸ்ட் வருது அந்த ரைட் பண்ணுற வரப்ப இந்த நோடு வந்து டவுன் ஆகிடுச்சு டவுன் ஆச்சுன்னா அந்த ரிக்குவஸ்ட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அது வந்து இட்ஸ் சுட் நாட் பி தட் கேஸ் அதனால் என்ன பண்ணுறோம்னா ஹெல்த் செக் வந்து பண்ணிவிட்டு அன்ஹெல்த்தி இருக்கிறத ரிமூவ் பண்ணிடும் அன் ஹெல்த்தி இருக்கிற கன்சிடரே பண்ணாது எது ஹெல்த்தியோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணும் அதுக்காக தான் இந்த ஹெல்த் செக் வந்து நம்ம பண்றோம் ஸோ ஹெல்த் செக்கு இப்போ வந்து நான் பழையபடி அதை ஹெஸ்ட்டி எம் மாற்றினேன்னா ஹெஸ்டி எம்எல்னை மாத்தினான இங்கே ஹெல்த்தி ஆயிரும் ஏன்னா இது புரியுதுங்களா இது இது ஹெல்த் செக் எதுக்காக பண்றோம்னு புரியுதா இங்க பாருங்க இப்போ புரியுது ஆக்சுவலா இது வந்து எஸ்டிடிபி போர்ட் நம்பர் எயிட்டி வச்சு அப்ளிகேஷன் மாதிரி ஹெல்த் செக் பண்றோம் இப்போ டெல்நெட்டோ பிங்கோ பண்ணி ஹெல்த் செக் ஆப்ஷன் இருக்கா இதுல இல்ல இல்ல நம்ம ஹெல்த் செக் பண்ற இல்ல அது அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸ் தான் ஹெல்த் செக் பண்ணுது டெல்நெட் வச்சு பண்ணுற மாதிரி இல்ல உங்களுக்கு வந்து இது வருது நெட்வொர்க் லோடு பேலன்சரில் வந்து அது என்னது யூடிபி யூடிபி வச்சு பண்ணுவோம் யூடிபி வந்து எப்படி அது டெல்நெட்டாக என்னென்ன எனக்கு தெரியலை எனக்கு நெட்ஒர்க்கில் கொஞ்சம் கம்மியாக தான் அது ஆனால் நெட்ஒர்க் லோடு பேலன்ஸ் சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் டிசிபிஐபியில் தான் நம்ம பண்ணுறோம் வச்சு தான் பண்ணுறோம் ஒரு வேளை நம்மக்கிட்ட அந்த நெட்ஒர்க் இல்லாதால் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இது பாருங்கள் ஹெல்த்தின்னு சொல்லி காமிக்கிது ரைட்டா ஸோ இதுதான் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் சார் இப்போ வந்து கிளாசிக்கல் இப்படிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ் இது வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் லிசனரை வந்து மாற்றலாம் லிசனரை வந்து மாற்றலாம் லிசனர் வந்து ஆட் பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து எயிட் ஜீரோ சாரி இது வந்து எயிட்டி இப்போ நான் வந்து எனக்கு எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ வருதுன்னா வைங்க எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ வருதுன்னா இது வந்து சப்போர்ட் பண்ண இது வந்து சப்போர்ட் பண்ணாது ஏன்னா எயிட்டி தான் நமக்கு வந்து லிசனர் கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு சில எல்லாம் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோவில் ரன் ஆகும் இல்லையா இப்போ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ நான் போட்டு இது பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரன்னிங் ஆகாது ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணணும் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ வேறு போட்டுக்கு வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா விநீ டு த லிசனர் விநீ டூ ஆட் த லிசனர் ஓகே நவ் செக் நீ டூ அக்சஸ்துருது இது ஓகே விநீட்டு தான் த லிசனர் ஸோ லிசனர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வாங்க அதாவது ஏஜ் ஜீரோ ஏஜ் ஜீரோ பண்ண போகிறோம் இப்போ லிசனருக்கு வாங்க ஆடு லிசனர் ஆடு லிசனர் இந்த மாதிரி இருக்குது ஸோ ஆடு லிசனர் ஏய் ஜீரோ எய் ஜீரோ ஓகே ஆட் ஆக்ஷன் ஃபாரி டைரக்ட் டூ ஃபார்வர்ட் டூ பார்வர்டு எந்த குரூப்புக்கு இந்த ஏ ஜீரோ ஏ ஜீரோ எங்க போகணும் இந்த ஏஎல்பி டார்கெட் குரூப்புக்கு ஏஎல்பி டார்கெட் குரூப்ல என்ன இருக்கு இந்த மூணு இது இருக்கு மூணு நோடு இருக்கு இந்த மூணு சர்வரும் தான் இருக்கு ஸோ ஏஎல்பி டிஜி நான் போடுறேன் ஸோ ஏற்கனவே எயிட்டி இருக்கு இப்போ வந்து எயிட்டி எயிட்டியும் அதாயிடுது ஓகே குரூப் லெவல் ஸ்டிக்னஸ் குரூப் லெவல் ஸ்டிக்னஸ் வேணுமா அப்படின்னா அதுவும் வந்து பண்ணிக்கலாம் ஸ்டிக்னஸ்னால் என்ன நான் அந்த பின்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் ஏன்னா இப்போ இது ஒன்று கன்ஃபியூஸ் ஆக ஆரமிச்சிடும் உங்களுக்கு ஸோ இதை பாருங்கள் எயிட்டி எயிட்டி ஆட் பண்ணியிருக்கேன் ஃபார்வர்ட் டூ டிஃபால்ட் ஆக்சன் ஃபார்வர்ட் டூ இந்த டார்கெட் குரூப்புக்கு நான் பண்ணியிருக்கேன் இந்த டார்கெட் குரூப்பில் என்ன இருக்குது நம்மளுடைய ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இந்த மூணு நோடையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சேவ் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டர் லிசனர் ஃபார் ஃபோட்டி எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஸோ பின்னாடி வரேன் பின்னாடி வந்து இங்கே பாருங்கள் இது என்ன காமிக்குது எயிட் ஜீரோ எயிட்டி காமிக்குது அப்புறம் எயிட் ஜீரோ ரெண்டு லிசனர் இருக்கு ஆனா இங்க பாருங்க ஏதோ தப்பு இது காமிக்குது என்ன காமிக்குது அப்படின்னா இங்க பாருங்க ஆ The செக்யூரிட்டி குரூப் ஃபார் யுவர் லோடு balancer does நாட் have த அலோ uh, traffic ஃபார் திஸ் listener போர்ட் அதெல்லாம் கரெக்ட் ஆனால் நீங்கள் வந்து செக்யூரிட்டி குரூப்பில் வந்து இந்த லிசனரை ஆட் பண்ணிட்டீங்க உங்கள் செக்யூரிட்டி குரூப்பில் இந்த போட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணலை அப்படிங்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணிங்க ஏஜ் ஜீரோ ஏய் ஜீரோ அக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா லிசனரை ஆட் பண்ணியிருப்பீங்க ஆனால் செக்யூரிட்டி குரூப்பை ஆட் பண்ணனால உங்களுக்கு வரவே வராது ஸோ புரியுதா லிசனருடைய இம்பார்ட்டன்ஸ் புரியுதா லிசனர் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஆனால் வந்து நமக்கு ஏய் ஜீரோ ஏய் ஜீரோ வந்து வரமாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னா செக்யூரிட்டி குரூப்பில் போய் ஆட் பண்ணணும் செக்யூரிட்டி குரூப்பில் வந்து த செக் குரூப் ஆஃப் த லோடு பேலன்சர் ஃபார் யுவர் லோடு பேலன்சர் செக்யூரிட்டி குரூப்னா ரெண்டு இருக்கு இங்கேயா நோடு செக்யூரிட்டி குரூப்பா இல்லை லோடு பேலன்ஸர் செக்யூரிட்டி குரூப்பா லோடு பேலன்ஸ செக்யூரிட்டி குரூப் தான் நம்ம பண்ணணும் ஏன் அப்படின்னா இங்கே தான் நம்ம வந்து ஏஜ் ஜீரோ ஏஜ் ஜீரோனா அடிஷனலாக லிசனர் வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இதோடைய செக்யூரிட்டி குரூப் என்னது அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸை ஏஎல்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம் ஏஎல்ஜி ஏஎல் இல்லை அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸை செக்யூரிட்டி குரூப் கரெக்ட் இதுதான் ஸோ இதே நேம் வந்து நான் இங்கேயும் போட்டுக்கிறேன் ஓகே அப்ளிகேஷன் ரூப் இப்போ இங்கே போயிட்டு இதுக்கு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் எடிட் ட் இன் பவுண்ட் ரூல்ஸ் ஓகே இது கெஸ்டிடிபி இருக்குது வெறும் கெஸ்டிடிபி மட்டும்தான் இருக்குது இப்போ ஆட் ரூல் டிசிபிஐபி எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ கஸ்டம் டிசிபிஐபி எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ கஸ்டம் வந்து எனிவேர் எனிவேர் அப்படின்னா போட்டேன் அப்படின்னா ஸோ சேவ் ரூல்ஸ் இப்போ எயிட் ஜீரோ மாதிரியே எயிட் ஜீரோ வந்து டிஃபால்ட் மாதிரியே எயிட் ஜீரோ எயிட் ஜீரோவும் ஆகும் இங்கே பாருங்க வந்துருச்சா எயிட் ஜீரோ ஜீரோ இதை வந்து நீங்களும் போட்டு பாருங்க உங்களுக்கும் வரும் சோ லிசனர் ஆட் பண்ணுறது லிசனர்னா அடிஷனலாக போட்டு அக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எயிட் ஜீரோ வந்து டிஃபால்ட்டு அதனால தான் இங்கே வந்து கோலன் எயிட் ஜீரோன்னு நம்ம போடல ஆனால் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ வந்து இட்ஸ் நாட் அ டிஃபால்ட் ஒன்லி எயிட் ஜீரோ மட்டும்தான் டிஃபால்ட் போட்டு வெப்புக்கு இப்போ இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் செகண்ட் மிஷினு அடுத்து தேர்ட் மிஷினு அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் மிஷினு இந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும் இப்போ நான் என்ன உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் மிஷின் செகண்ட் மிஷினாக இதில் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து மூணு அப்ளிகேஷன் வந்து டீப்ளை சாரி ஒரே அப்ளிகேஷன் வந்து டீப்ளை பண்ணி காமிக்க முடியாது அப்ளிகேஷன் இப்போ இல்லாதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன் லைனர் இது போட்டு உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இது அப்ளிகேஷன் டீப்ளை பண்ணி நம்ம காமிக்கலாம் ஆனால் அப்ளிகேஷன் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுது இல்லையா இது ஒன்லைனர் போட்டிங்கன்னா ஓகே இங்கிருந்து அந்த பாக்ஸுக்கு போகுது பாக்ஸுக்கு போகுது இப்போ வந்து ஃபஸ்ட் பாக்ஸ் வருது இப்போ வந்து மூணா பாக்ஸுக்கு வருது அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு எயிட் ஜீரோ மட்டும் அக்சஸ் பண்ணணும் இப்போ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோனு போட்டாலும் வருது எயிட் ஜீரோ எயிட் ஜீரோனு போட்டோம்னா என்ன பண்ணணும் லிசனர் வந்து ஆட் பண்ணணும் அடுத்த லிசனரை மட்டும் ஆட் பண்ணா பத்தாது செக்யூரிட்டி குரூப்லையும் ஆட் பண்ணோம் எந்த செக்யூரிட்டி குரூப்பு அந்த லோடு பேலன்சர் செக்யூரிட்டி குரூப் ஓகே நோடோட செக்யூரிட்டி குரூப் கிடையாது லோடு பேலன்சர் செக்யூரிட்டி குரூப்லேயும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து இப்போ பாருங்கள் இங்கே வந்து அந்த சர்ப் கோடு போயிடுச்சு சப்பு அம்புக்குரி மாதிரி காமிச்சச்சுல்லே அது போயிடுச்சு ஏன்னா அங்கே லோட் பேலன்சர்ல செக்யூரிட்டி குரூப்லேயே நம்ம ஏஜ் ஜீரோ ஏஜ் ஜீரோக்கு அலோ பண்ணிட்டோம் அலோ பண்ணனால இங்கே வந்து இது காமிக்கலை ஓகே இது வந்து லோடு பேலன்சர் சரி லிசனர் எப்படி பண்றது அப்படின்ட்டு ஓகே அடுத்து வந்து அப்ளிகேஷன் லோடு ஓகே ஓ இந்த லிசனரும் கூட வந்து எயிட் ஜீரோ எயிட் ஜீரோனா ரிட்டர்ன் ஓகே இதை கொஞ்சம் மாற்றுவோம் ஏன்னா நான் இந்த இது இப்போ எழுதியிருக்கேன் இருக்கேன் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணல நான் சிம்பிளாக பண்ணிட்டேன் இது உங்களுக்கு கூட புரியாது இப்போ வந்து இருங்க இப்போ என்ன பண்ணுறோம்னா ஆ டெலிஷனுக்கு எஸ்டிடிபி எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ரிட்டர்ன் ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் ஓகே இங்கே எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எப்படி எடிட் பண்ணுறது எடிட் ரூல்ஸ் எஸ் எடிட் ரூல்ஸ் ஏஃப் எடிட் ரூல் ரிக்வஸ்ட் ரூல் ஐடியா புது ரூல் ஆட் பண்ணலாமா ப்ளஸ் இருக்குது ஆ புது ரூல் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணலாம் இந்த இப்போ அதான் ஆட் பண்ண தான் போகிறோம் இங்கே பாருங்கள் புது ஆ என்ன டெலிட் ரூல்ஸு இன்சூல் ஓகே இது என்ன வேணும் ஒரே ஒன்று ரிட்டர்ன் ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் கோடு ரிட்டன் ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்ஸா இஃப் ஆல் மேட்ச் ரிட்டர்ன் ஃபிக்ஸ்டு ஓகே இஃப் ஆல் மேட்ச் ரிட்டர்ன் ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் ஓகே ஆடா ஓகே ரிட்டன் ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் போடு வந்து டூ ஹண்ட்ரட் கண்டன் டைப்பு இப்படியும் போடலாம் இது வந்து ஜஸ்ட்டு இப்போ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பாடி இது வந்து திஸ் இஸ் அ டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரெஸ்பான்ஸ் பாடிக்கு இது பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாதிரி போடலாம் ஓகே ஓகே அப்படியும் பண்ணலாம் இது வந்து எனிவே இது வந்து சேவு எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோவா அது எப்படி டெலிட் பண்ண நான் டெலிட் பண்ணிட்டேன் தானே எஸ்ஐ டூ டி எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஏ வி எடிட் ரூல்ஸு எடிட் ரூல்ஸ்னா இதுதான் எடிட்டு ஓகே எடிட்டு ரூல் ஐடி ஆல் மேட்ச் எடிட் ரூல் ஓகே ரிக்வஸ்டர் அதர்வைஸ் நாட் ரூட்டட் ரிட்டன் ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் டூ ஹண்ட்ரட் ரெஸ்பான்ஸ் கோடு டெக்ஸ்ட்டு பிளைன் ஹெஸ்டிஎம்எல் டெக்ஸ்டு ஹெஸ்டிஎம்எல் இப்போ வந்து இந்த மாதிரி அதை மாதிரி பண்ணலாம் அப்டேட் ஓகே அப்டேட் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்க இங்கே வந்து பண்ணேன் அப்படின்னா எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஹாய் திஸ் இஸ் அ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஏற்கனவே இந்த இங்கே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வர மாதிரி வந்து எனிவே நம்ம பண்ண எல்லாமே கரெக்டு தான் இந்த மாதிரி நீங்கள் போடலாம் இது வந்து எப்படின்னாலும் ஏஜ் ஜீரோ ஏஜ் வந்து என்ன வேணும் அப்படின்னா நம்ம ஒரு லிசனர் ஆட் பண்ணணும் ரெண்டாவது வந்து லிசனர் வந்து ஏஜ் ஜீரோ ஏஜ் ஆட் பண்ணணும் ரெண்டாவது இந்த லோடு பேலன்ஸரில் இருக்கிற செக்யூரிட்டி குரூப்புக்கும் ஏஜ் ஜீரோ ஏஜ் எனேபிள் பண்ணணும் இந்த ரெண்டு தான் இந்த லிசனர் ரூல் வந்து ஏகப்பட்ட ரூல் இருக்குது அது ஒவ்வொன்றா நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த ரூல் வந்து என்னென்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம் இதில் வந்து இந்த லிசனர் ரூல் லிசனர் ரூல்னா இன்செட் ரூல் இங்கே பாருங்க ஆர்ட் கண்டிஷன் ஹோஸ்ட் கட்டர் ஹெஸ்டிடிபி கட்டர் கொரிஸ்டிங்கு சோர்ஸ் ஐபி அப்படின்னு அப்புறம் ஆட் ஆக்ஷன் வந்து ஃபார்வேர்டு ரீடைரக்டு ரிட்டன் ஃபிக்ஸட் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி வந்து ஆக்ஷனு ரூல் இதெல்லாம் இருக்கு இதை நான் இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம கவர் பண்ணுவோம் ஓகே இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பார்த்தோம் அடுத்த லிசனர் வந்து ஆட் பண்ணோம் புதுசாக ஒரு எயிட் ஏஜ் ஜீரோ ஏஜ் ஜீரோ வந்து ஆட் பண்ணோம் ஓகே செக்ரெட்டி குரூப் ஓகே நவு டார்கெட் குரூப் டார்கெட் குரூப் வந்து டார்கெட் குரூப் கேன் பி ஐபி அட்ரஸ் இன்ஸ்டன்ஸ் அண்ட் லேப்டாப் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே டார்கெட் குரூப் காம்ஃபிகரேஷன் காம்ஃபிகரேஷன் வந்து இதை கொஞ்சம் நம்ம வந்து இதை ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது அது என்னான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டார்கெட் குரூப் டார்கெட் குரூப் காம்ஃபிகரேஷன் அவ டிஜூன் எடிட்டு இது இல்லை இல்ல டார்கெட் குரூப் கன்ஃபிகரேஷன் நோ 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 இது கிடையாது ஹெல்த் செக் மாண்டிங் இங்க பாருங்க டார்கெட் வந்து இதெல்லாம் நம்ம கொடுத்ததுதான் பிபிசி இதெல்லாம் நம்ம கொடுத்தா தான் இங்கே பாருங்கள் ஆட்ரி புட்ஸ்ன்னு இருக்கு இது என்னன்னா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம் இது வந்து என்ன அப்படின்னா இதை எப்படி எடிட் பண்ணுறது எடிட்டு எடிட்டு ஆ எடிட் ஆட்ரி ரைட் இப்போ வந்து டீ ரெஜிஸ்ட்ரேஷன் டிலே அப்படின்னு இருக்கு வாட் இஸ் டி ரெஜிஸ்ட்ரேஷன் டிலே டி ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன இப்போ டார்கெட்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் இசி டூ வந்து என்ன பண்ணோம்னா ரெஜிஸ்டர் பண்ணும் so தட் இட் இஸ் added டு த அப்ளிகேஷன் load balancer ஆட் ஆகி நமக்கு வந்து லோட் பேலன்சர் வந்து ஒர்க் ஆகுது தட்ஸ் கரெக்ட் இப்போ டீ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஏதாவது ஒரு நோட வந்து deregister ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து delay வந்து 300 seconds 300 seconds ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் அதாவது மேக்சிமம் வந்து 300 ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் சொல்லி போடுறாங்க specify value ஜீரோ to த்ரீ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாருங்க

ஏதோ சம் பர்பஸ்க்காக இந்த நோடு வந்து வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணுறோன்னா அப்ளிகேஷன் லோடு பேலன்சர்லேருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் நம்ம வந்து டி ரெஜிஸ்டர் பண்ணுறோம் டி ரெஜிஸ்டர் மீன்ஸ் நத்திங் பட் ரிமூவ் பண்ணுறோம் ஸோ ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு பேர் வந்து டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறாங்க இஸ் இஃப் ஐ ரிமூவ் திஸ் நோட் ஃப்ரம் த அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் அப்படின்னா திஸ் கால் த டி ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ டி ரெஜிஸ்ட்ரேஷன் டிலே அப்படின்னா இது வந்து சம் பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏன் ஏன் டிலே பண்ணணும் அப்படின்னா சார் நத்திங் பட் இப்போ வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும்போது இதுக்கு சம் ரிக்வஸ்ட் போய்கிட்டு இருக்கும் இல்லையா இந்த நோடுக்கு இந்த சர்வருக்கு சம் ரிக்வஸ்ட் போய்கிட்டு இருக்கும் இல்லையா ஏன்னா இது லோடு பேலன்சர் தான் சம் ரிக்கொஸ்ட் வந்து இங்கேயும் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் நீங்க மாட்டுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது போது இதை வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட் என்ன ஆகுது அதுக்காக தான் அந்த ரிக்வெஸ்ட் வந்து பெண்டிங் இருக்கிற ரிக்வெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகணும் அது எக்ஸூட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக இந்த டி ரெஜிஸ்ட்ரேஷன் டிலே வந்து நம்ம வந்து இங்கே கான்ஃபிகர் பண்றோம் ஸோ அது வந்து டீஃபால்ட்டா வந்து த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் போட்டுருக்காங்க நீங்க நூறு செகண்ட்ஸ் இரநூறு செகண்ட்ஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம் ஆனா ஜீரோலேருந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து போட்டுக்கலாம் ஸோ இதுதான் டி ரெஜிஸ்ட்ரேஷன் டிலே இது வந்து சில சில உங்களுக்கு மா கொஸ்டின் வரலாம் இல்லாட்டினா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரலாம் நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்சரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நோடு வந்து உங்களுக்கு வந்து கரப்ட் ஆயிடுச்சு இல்லை நோடு வந்து டவுன் ஆயிடுச்சு இப்போ வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அது ரிகொஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி வரலாம் அதுக்கு வந்து இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓகே நீங்க எந்த லோடு பேலன்சர் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் ஓகே ஒரு பத்து மிஷின் இருக்குங்க நம்ம பத்து மிஷினில் வந்து ஒரு அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க ஒரு மிஷின் வந்து கரப்ட் ஆயிடுச்சு ஒரு மிஷின் வந்து ஒரு செர்வர் வந்து கரப்ட் ஆயிடுச்சு இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அவங்க வந்து டெக்னிக்கலாகலாம் நம்ம டெக்னிக்கல் வேர்டெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நார்மலாக இது பண்ணுறாங்க இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுமா அதுதான் ஒர்க் ஆகும்ல ஒம்பது மிஷின் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்து அவங்க எதிர்பார்க்குற ஆன்சர் அது கிடையாது அவங்க என்னா இப்போ வந்து அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் எப்படி ஆகும் அப்ளிகேஷன் லோடு நம்ம ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் வந்து ஹெல்த் செக் வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ ஹெல்த் செக் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்த் செக் இஸ் டு செக் த வெதர் த நோட் இஸ் ஹெல்த்தி ஆர் நாட் ஒய் பிகாஸ் அன்ஹெல்தி நோடு சுட் நாட் பி வி டைரக்ட்டு த எனி ரிக்வஸ்ட் ஃப்ரம் த லோடு பேலன்சர் ஸோ லோடு பேனன்ஸ்லேருந்து எந்த ரிக்வஸ்ட்டுமே வந்து அன்ஹெல்தி நோட்டுக்கு போகக்கூடாது அதுக்காக தான் ஹெல்த் செக் பண்ணுறோம் ஸோ எதாவது ஒரு நோடு கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா இட் சுட் பி த அங்க ரிக்வெஸ்ட் போகாது ஓகே அது கரெக்டு இப்போ வந்து அந்த நோட வந்து ஒரு நோட வந்து ரிமூவ் பண்ணணும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நோட ஆட் பண்ணணும் அப்போ என்னென்ன ப்ரிகாஷன் ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்னா இ டி ரெஜிஸ்ட்ரேஷன் டிலே வந்து நம்ம வந்து காம்ஃபிகர் பண்ணியிருக்கணும் இது டிஃபால்ட்டாக வந்து காம்ஃபிகர் ஆகிருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து இது வந்து தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு சமயம் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் கழித்த டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதே உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப டைம் ஆகுது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கூடுதலாக வந்து போட்டால் ஆக வேண்டி போட வேண்டி இருக்கும் ஓகே எனிவே த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு செகண்ட் வரைக்கும் நீங்க வந்து அதிகபட்சமா போட்டுக்கலாம் ஜீரோ வந்து மினிமம் ஜீரோ மேக்ஸிமம் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே ஸ்லோ ஸ்டார்ட் டூரேஷன் டூரேஷன்னா டூரிங் திஸ் பீரியட் நியூலி ரெஜிஸ்ட் டார்கெட் இன்க்ரீசிங் அன்டில் இட் ரீச்சஸ் இப்போ புதுசாக ஒரு நோடை வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்க வந்து கூலிங் பீரியட் மாதிரி கொடுக்கலாம் ஸோ இங்கே வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக ஜீரோ இஃப் யூ திங்க் தட்டு கொஞ்சம் டைம் எடுக்கணும் அப்படின்னா நூறு செகண்டு இரநூறு செகண்ட் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை வேல்யூ ஃப்ரம் த தேர்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் ஆர் ஜீரோ டு டிசேபிள் ஜீரோ வந்து டிசேபிள் டிசேபிள்னா இமிடியேட்டாக ஸ்லோ ஸ்டார்ட் டூரேஷன்லாம் கிடையாது இமிடியேட்டாக வந்து ஸ்டா இதாயிரும் கனெக்ட் பண்ணி நீ வந்து டார்கெட் வந்து எனேபிள் ஆயிரும் அப்படிங்கிறோம் இப்ப லோட் பேலன்சிங் அல்காரதம் வந்து ரவுண்ட் ட்ராபின் தான் இது முன்னாடி யாரோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மேக்சிமம் எல்லாரும் இதுமே வந்து ரவுண்ட் ட்ராபின் தான் இப்ப மெயினானது ஒன்னு பார்க்க போறோம் ஸ்டிக்கினஸ் ஸ்டிக்கினஸ்னா என்ன அப்படின்னா த டைப் ஆஃப் ஸ்டிக்கினஸ் அசோசியேட் வித் த டார்கெட் குரூப் இஃப் எனேபிள் லோட் பேலன்சர் பைண்ட்ஸ் எ கிளைண்ட் செஷன் டு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் வித் இன் த டார்கெட் குரூப் இது எனக்கு கரெக்டான யூஸ் கேஸ் வந்து எனக்கு தெரியலை ஆனால் வந்து இது ஸ்டிக்கினஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து ஒரு யூஸர்கிட்ட இருந்து ரிக்வஸ்ட் வருது அந்த ரிக்வஸ்ட் வந்து ஒரே ஒரே இதில் லோட் பேலன்சர் மூலயமா ஒரே நோட்டில் ஒரே சர்வரில் தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் வேற வேறு சர்வருக்கு பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டிக்கினஸ் வந்து எனேபிள் பண்ணலாம் இந்த ஸ்டிக்கினஸ் எப்படி எனேபிள் ஆகுதுன்னா பை த குக்கி குக்கி வந்து ஜென்ரேட் ஆயிரும் ஸோ ஃபர்தராக இதே யூஸர்க்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா வேற நோடுக்கு போகாது வேற சர்வருக்கு போகாது இதே சர்வருக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்டிக்கினஸ் வந்து பை த குக்கி மூலிமா எனேபிள் ஆகுது இப்போ ஸ்டிக்கினஸ் எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்டிக்கினஸ் டூரேஷன் எவ்வளவு அப்படின்னா நம்ம வந்து இங்கே சொல்லணும் ஸோ டூரேஷன் வந்து ஒரு செகண்ட்லேருந்து செவன் டேஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ செவன் டேஸ் அப்படின்னா ஏழு நாளைக்கு வந்து இந்த ஸ்டிக்கினஸ் அது இப்போ ஒரு 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 யூஸர்கிட்ட இருந்து பர்டிகுலர் யூசர்கிட்ட இருந்து வருது அப்படின்னா அந்த ஒரு சர்வருக்கு தான் கீப் ஆன் வந்து போய்கிட்டு இருக்கும் இதுக்கு கரெக்டான யூஸ் கேஸ் வந்து எனக்கு சொல்ல தெரியலை உங்களுக்கு எதுவும் யாரும் நீங்கள் அட்டன் பண்ணுறவங்களை யாரும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் அதாவது ஸ்டிக்கினஸ் கான்செப்ட்டு இதுதான் ஸ்டிக்கினஸ்னால் என்ன பண்ணோம்னா அதாவது இது லோடு பேலன்ஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் லோட் பேலன்சர்னா ரெக்குவஸ்ட்டு வரும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நோடுக்கு போகும் அதை வந்து ஒரே நோடுக்கு ஒரே நோடுக்கு அனுப்பு அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கினஸ் கான்செப்ட்டு வந்து வருது ஓகே இங்கே இது எனேபிள் பண்ணிக்கலாம் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டிக்னஸ் ட்யூரேஷன் கொடுக்கலாம் இது எல்லாமே தியரி பட் இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் இன்னும் சர்டிஃபிகேஷன்லேயும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்புறம் வந்து அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போதும் அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து டார்கெட்டு ஆர்ட்ரிபியூட்ஸ் ஓகே ஸ்டிக்கினஸ் வந்து ரிகஸ்ட் ஃப்ரம் த சேம் யூஸ் நியூஸ் டு கோ டு சேம் இன்ஸ்டன்ஸ் ஓகே இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து மைக்ரோ சர்வீசஸ் மைக்ரோ சர்வீசஸ்னா நேற்றைய நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு அப்ளிகேஷனும் வந்து சர்வீஸ் மைக்ரோ சர்வீஸ் மைக்ரோ சர்வீஸ் மாதிரி பண்ணோம்னா அது வந்து மைக்ரோ சர்வீசஸ் தனித்தனி அப்ளிகேஷனாக இருந்துச்சு செப்பரேட் செப்ரேட்டாக அப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து மைக்ரோ சர்வீஸ்னும் ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் வந்து இப்போ படிச்சிட்டிங்க ஓகே இப்போ படித்த பிறகு இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து டெமோ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நேற்று அட்டன் பண்ணவங்களுக்குலாம் மைக்ரோ சர்வீஸ்னால் ஒரு ஒரு ஃபேர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்திருக்கும் இப்போ ஒரு அப்ளிகேஷன் அதாவது மைக்ரோ சர்வீஸஸ்னால் ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறத பிரித்து 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 சின்ன 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 அப்ளிகேஷனாக எழுதுறது அதுதான் மைக்ரோ சர்வீஸ் ரொம்ப ஹை லெவலு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னோம்னா இது ஒரு அப்ளிகேஷன் இருந்ததை நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒம்பது அப்ளிகேஷனை வந்து பிரிச்சுட்டேன் ஒன்பது அப்ளிகேஷன் சின்ன சின்ன அப்ளிகேஷனாக பிரிச்சிட்டேன் ஒவ்வொரு மாடல் வைஸாக இருக்கிறத ஒவ்வொரு அப்ளிகேஷனாக வந்து நான் தனியாக எழுதிட்டேன் இப்போ இதை வந்து நான் லோடு பேலன்ஸர் அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸர் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸுக்கும் ஒரு அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் எனேபிள் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா வேறு மாதிரி பண்ணணுமா அது உங்களுக்கு சும்மா ஒரு லாஜிக்கலாக இது திங்க் பண்ணி சொல்லுங்கள் ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸும் இப்போ இதே வந்து ஒரு அப்ளிகேஷன் இருந்ததை ஒம்பது மைக்ரோ சர்வீஸாக மாற்றிட்டேன் இப்போ ஒம்பது மைக்ரோ சர்வீஸ் ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸுக்கும் ஒரு அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் வந்து நான் பண்ணணுமா ஏன்னா நல்லா திங்க் பண்ணுங்க இது வந்து மைக்ரோ சர்வீஸ் ஒவ்வொன்றுக்கா ஒரு ஒரு சொல்லுங்க ஒரு ஒரு சர்வீஸுக்கும் மேபி ஒன் ஆர் மோர் இன்ஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஒவ்வொரு ஒன் ஆர் இன்ஸ்டன்ஸுக்கும் ஒரு ஒரு லோட் பேலன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் ஆ ஓகே ஏறக்குறைய கரெக்டாக சொல்லிட்டீங்க அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஒவ்வொனுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் கிடையாது ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு இது மாதிரி சொல்லுறீங்க அதுதான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்னது டார்கெட் குரூப் டார்கெட் குரூப்புங்கிறது வந்து ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் பண்ணனும் அவசியம் கிடையாது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டார்கெட் குரூப் வந்து பண்ணலாம் இது ஒரு டார்கெட் குரூப் இது ஒரு டார்கெட் குரூப் இப்ப டார்கெட் குரூப் ஒன்னு டார்கெட் குரூப் ரெண்டு டார்கெட் குரூப் மூணு அப்படின்னா ஒரே அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸ் தான் ஏன் அப்படின்னா இந்த எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எகைன் வந்து ஓகே இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் கன்ஃபியூஸ் கிடையாது ஆக்சுவலா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஜாரம்பத்துல சொன்ன கான்செப்ட் தான் இப்ப வந்து ஏன் நான் லோடு பேலன்சர் போகணும் லோடு பேலன்சர் வந்து எனக்கு வந்து ஒரே அப்ளிகேஷன் தான் ஒரே அப்ளிகேஷன் வந்து ஆனா அக்சஸ் பண்ற வந்து ஒரே கோஸ்ட் நேம்ல இருந்து அக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிதான் தான் அப்படியே பண்ணுங்க இங்க வந்து நீங்க வந்து பத்து சர்வர் வச்சிருக்கீங்க இருபது சர்வர் வச்சிருக்கீங்க லோட் பண்றதுக்கு அது ஓகே இப்போ இது பண்ணும்போது நீங்க வந்து சோர்ஸ் வந்து ஒரு ஒரு ரிக்வஸ்ட் இங்க சர்வ் பண்ற வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாக்ஸ் அந்த மாதிரி பண்ணணும்னா அதான் லோடு பேலன்சர் வேணும் அப்படின்னா ஓகே இப்போ இந்த மைக்ரோ சர்வீஸ் மைக்ரோ சர்வீஸ்க்கும் ஒரு நேம் சோர்ஸ் வந்து ஒரு நேம்ல தான் வருது அப்போ வந்து இது ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக வந்து பண்ண முடியாது அதுக்கு பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொனுக்கு டார்கெட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்டு டார்கெட் குரு பண்ணுறாங்க ஓகே எகைன் இன்னமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஓகே ஏபிசிடி டாட் காம் ஓகே மைக்ரோ சர்வீஸ் ஏ மைக்ரோ சர்வீஸ் ஏ இல்லை அப்படின்னா மைக்ரோ சர்வீஸ் வேணால் இப்போ வந்து எபோட்டாஸ் எபோட்டஸ் மைக்ரோ சர்வீஸ் எம்எஸ் ஓகே அடுத்து வந்து ஏபிசிடி டாட் காம் ப்ராடெக்ட் ப்ராடெக்ட் இந்த மாதிரி இருக்கினாம் இங்கே இப்போ வந்து இங்கே வந்து சோர்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உள்ளதான் தான் உள்ளே தான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ இந்த அப்ளிகேஷன் லோடு பேலன்சரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஏபிசிடி டாட் தான் கோஸ்ட் நேம் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற இது எபோட்டு எம்எஸ் வந்து ஒன்று தனி ப்ராடக்ட் எம்எஸ் தனி அப்புறம் வந்து செக் அவுட் இது பண்ணுன்னா அது தனி ஸோ இதே வந்து இந்த ஒரு கோஸ்ட் நேம்குள்ளேயே டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இருக்குது அப்போ வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷனை விட ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸுக்கும் ஒரு டார்கெட் குரூப் நான் எனேபிள் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் பட்டு டிஃப்ரெண்ட்டு டார்கெட் குரூப் டிஃப்ரெண்ட் டார்கெட் குரூப் ஃபார் த ஈச் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஓகே இப்படி தான் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு வந்து இது பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் இது ப்ராக்டிக்கல் பண்ணேன்னா புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்வீஸு இங்கே வந்து மைக்ரோ சர்வீஸு இது என்ன பண்ணணும் லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த டெம்லட் ஓகே டார்கெட் கூட வந்து மைக்ரோ சர்வீஸு ஓகே ஆல் வெரி ஓகே இப்போ வந்து நான் மூணு இந்த இதை விட்டுறேன் இந்த விதை விட்டுட்டு உன்ன இன்னொரு இதை பண்ணுறேன் ஏன்னா நமக்கு தான் வே பண்ண முடியுமே இங்கே வர ஏசிடி மிஷின் ஸோ இது வரைக்கும் புரியுது இல்லையா இப்போ வந்து இதை வேணால் டெலீட் பண்ணிடுவோம் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாகவே நம்ம பண்ணுவோம் நோடு பலன் சார் ஏஎல்பி ஏன்னா அங்கே லோட் பேலன்ஸர் கூட பண்ணுறதுக்கு போல் ஆனால் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும் இங்கே வந்து எல்லாமே காசு தான் இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் லான்ச் இன்சூரன்ஸ் ஃப்ரம் template ஓகே okay. மை linux template இங்கே வந்து ஒன்றே ஒன்று தான் இன்ஸ்டன்ஸ் ஒன்றே ஒன்று தான் ஏன் அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன் இப்போ ஒன்று ஒன்று எல்லாமே ஓகே இது வந்து கே இது லான்ச் ஆயிடுச்சு இங்கே வாங்க ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் வந்து பெண்டிங் வருது ஒன்று ஒன்று ஸோ இது வந்து சர்வர் சர்வர் ஓகே சர்வர் ஒன்று இருக்கட்டும் இப்போ இதோடைய ஐபி வந்து இது டூ ஃபார்ட்டி த்ரீ நியூ செஷன் சிங்கப்பூர் லோடு ஓகே ஓப்பன் அதை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓ சரி

இப்போ இதை போட்டேன் அப்படின்னா இப்போ யூஸர் டேட்டான்னு சொல்லிட்டு வரும் ஓ இந்த லெனக்ஸ் இதை மாற்றிட்டோம் அதனால் அந்த மாதிரி வராது ஸோ லெனக்ஸில் போயிட்டு இன்பவுண்ட் ரூல்ஸு எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸு இதை எடுத்து விட்டோம் ஓகே இதை எடுத்துவிட்டு கஸ்டம் வேர் ஓகே சேவ் ரூல்ஸு இப்போ இங்கே வந்தோன்னா மிஷின் யூஸர் டேட்டான்னு நான் சொல்லிவிட்டு வந்துடுச்சு ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோயிங் டு ஹியர் இங்கே வந்து பிடபிள்யூடி ரூட்டு இங்கே தான் இருக்கேன் எல்எஸ் வந்து இங்கே இருக்கேன் ஓ சாரி சிடி வேறு டபிள்யூ டபுள்யூடபிள்யூ ஹெஸ்டிஎம்எல் இப்போ இதுதான் இந்த கெஸ்ட்எம்எல் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்ட்ரெஸ்ட் கெஸ்ட் எம்எல் தட்ஸ் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து எம்கே டிஐஆர் ஓகே ஃபஸ்ட் ஆப் ஃபஸ்ட் ஆப் ஓகே இது ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஓகே ஃபஸ்ட் ஆப் சிடி ஃபஸ்ட் ஆப் ஓகே இது ஒரு மைக்ரோ சர்வீஸ்ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் சார் அப்ளிகேஷன் இங்கே இது பண்ண முடியாது ஸோ ஹெச் ஒன் ஓ சாரி ஓ மை கேட் ஹெச் ஒன் திஸ் ஓகே

ஓகே இது வந்து ஒன் செகண்ட் ஆப் செகண்ட் ஓகே இப்போ இது ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஓகே இப்போ எஸ் மைக்ரோ சர்வீஸ் ஓகே சி டி எம் டிஆர்

எதுவும் இல்லைல்ல இல்லை ஓகே விஐ டாட் இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்ஆர் ஓகே ஹெச் ஒன் தேர்ட் ஆப் ஓகே தேர்ட் ஆப் பேஜ் இப்போ மூணு மைக்ரோ சர்வீஸ் வந்து நம்மகிட்ட ரன்னிங் இருக்கு அப்படின்னா நீங்கள் கன்ஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஒவ்வொன்றும் அப்ளிகேஷன் போகிற விட இந்த இந்த ஒன் லைனரை வந்து உங்களுக்கு இருக்கேன் தேர்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா இங்கே லோடு பேலன்சர் இப்போ இப்போ எப்படி லோடு பேலன்சர் பண்ணேன் ஏன்னா ஒரு ஒரு ஹோஸ்ட் நேம் தான் ஒரு ஐபி ஒரு ஹோஸ்ட் நேம் தான் இருக்குது ஆனால் உள்ள வந்து மூணு ரன்னிங் ஆகுது உள்ளே வந்து மூணு ரன்னிங் ஆகுது இதுதான் மைக்ரோ சர்வீஸ் கான்செப்ட் இப்போ மைக்ரோ சர்வீஸ் கான்செப்ட்னா இப்போ வந்து ஒரு லோடு பேலன்சர் நான் பண்ணுவேன் ஆனால் டார்கெட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா மூணு பண்ணிடுவேன் டார்கெட்டு குரூப் வந்து மூணு பண்ணுவேன் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே வாங்க நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் ஓகே டார்கெட் குரூப் வந்து மைக்ரோ சர்வீஸ் டார்கெட் குரூப் ஆல் வேல்யூ த சேம் கிரியேட் ஓகே இப்போ வந்து அசிய லோடு பேலன்சர் இந்த பழைய லோடு பேலன்சர் இருக்குது நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அதுக்காக ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகே டார்கெட் குரூப் அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் அது இப்போ புதுசாகவே நம்ம பண்ணுவோம் ஓகே ஸோ லோடு பேலன்சர் சார் கிரியேட்டர் லோடு பேலன் சார் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் சார் ஓகே இது வந்து அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் சார் ஓகே மைக்ரோ சர்வீஸ் போடுவோம் மைக்ரோ சர்வீஸ் ஏஎல்பி அப்படின்னு போடுவோம் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் சார் ஓகே இன்டர்நெட் ஃபேஸிங் தான் ஹெச்டிடிபி தான் இதெல்லாமே ஓகே தான் அவைலபிலிட்டி ஜோன் மூணுமே போட்டுருவோம் ஏன்னா எது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால் மூணுமே இருக்கட்டும் காம்பிகர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் ஸோ எஸ்டிடிபிஎஸ் இல்லை அதனால் இந்த மாதிரி காமிக்குது ஓகே வா வார்னிங் தான் நோ ப்ராப்ளம் காம்பிகர் செக்யூரிட்டி குரூப் செக்யூரிட்டி குரூப் வந்து என்னது நமக்கு வந்து ஆப்பு ஏஎல்பி ஏஎல்பி செக்யூரிட்டி குரூப் ஓகே ஏஎல்பி செக்யூரிட்டி குரூப் எகைன் வந்து என்னது எயிட்டி தான் எயிட்டி தான் உங்களுக்கு வந்து இதாகும் ஸோ காம்பிகர் ரவுட்டிங் இப்போ தான் டார்கெட் குரூப் டார்கெட் குரூப் வந்து நியூ டார்கெட் குரூப் என்ன மைக்ரோ சர்வீசஸ் மைக்ரோ சர்வீசஸ் டார்கெட் குரூப் ஓகே எங்கே இன்ஸ்டன்ஸ் தான் இன்ஸ்டன்ஸ் தான் ப்ரோட்டோகால் எஸ்டிடிபி தான் ஹெல்த் செக்கு இது எல்லாமே ஓகே அட்வான்ஸ் செட்டிங்கு இது எல்லாமே முப்பது ஓகே முப்பது இருபது இருபது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்டர்வல் இன்டர்வல் வந்து அப்ராக்சிமேட்டை பிட்வின் ஹெல்த் செக் ஓகே இப்போ ரெஜிஸ்டர் டார்கெட் இப்போ டார்கெட் அப்படின்னா எகைன் இந்த ஒன்று ரன்னிங் ஆகுது ஸோ ரெஜிஸ்டர் டார்கெட் இப்போ எங்கே நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா எடிட்டு டார்கெட் மைக்ரோசாஃப்ட் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஓகே இது எல்லாமே பண்ணிடுவோம் இப்போ வந்து நெக்ஸ்ட் ரிவ்யூ ரிவ்யூ பண்ணிட்டோம் கிரியேட் இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது ஒரு நோடு அதுக்குள்ள மூணு அப்ளிகேஷன் மூணு மைக்ரோ சர்வீஸ் சாரி சாரி அப்ளிகேஷன் கிடையாது சாரி சாரி மைக்ரோ சர்வீஸ் ஸோ ஒரு அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் இதை வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடி வந்து மூணு நோடு இப்போ மூணு மைக்ரோ சர்வீஸ் ஒரே நோடுக்குள்ளே இருக்கிற மூணு மைக்ரோ சர்வீஸ் ஓகே இது எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே வாங்க மைக்ரோ சர்வீஸ் வாங்குங்க டார்கெட் குரூப் வாங்க சாரி டார்கெட் குரூப் டார்கெட் குரூப்பில் நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிறேன் எடிட் டார்கெட் ஓகே

Now make this target group to edit the target add microservice first instance okay now make this target group to uh, running save availability uh, no 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 lying. Gang.

I to register this under okay. Okay, mm now there can load balancer edit tools oh. no 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 no. Edit will Edit, OK, hmm. Create Target Group, OK, Microservice Target Group, OK. எடிட்டு இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஐடி இங்கே வந்து எப்படி டிஸ்டிங்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு ஏற்கனவே பன் மைக்ரோசூரிஸ்டார் ஆல் வெல் சேம் லான்ச் இன்ஸ்டன்ஸ் வந்து டெம்ப்ளேட் ஓகே ஃபர்ஸ்ட் இன் டெஸ்ட்டு சிமென்ட்

ஓ செலக்ட் த லோடு பேலன்சர் லிசனர் ஓ சாரி நவ் மேக் திஸ் டார்கெட் குரூப் டூ மைக்ரோ சர்வீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ஒன் மினிட்ஸ் லக் ஐ ஆம் கன்ஃபியூசிங் ஓகே லோடு பேலன்சர் லிசனர் ஓகே லிசனர் வந்து மைக்ரோ சர்வீஸ் ஃபார்வர்டிங் டூ மைக்ரோ சர்வீஸ் ரைட்டா இங்கே மைக்ரோ சர்வீஸ் ஓகே வியூ எடிட்டு இங்க லிசனருக்கு வரேன் ஸோ லிசனர்ல வந்து இங்க டார்கெட் நோ ஒன் மினிட் ஒன் மினிட் ஓகே லோட் லிசனர் ஓகே லிசனர் லிசனர் போயிட்டோம் லிசனர் போயிட்டு ஆட் லிசனரில் வியூ எடிட் ரூல்ஸ் ரைட் வியூ எடிட் ரூல்ஸ்

ஃபர்ஸ்ட் ஆப் ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்பு அதுக்கு கீழே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அதாவது ஃபஸ்ட் ஆப் எங் நம்மளுடைய அட்ரஸ் எப்படி வருது அப்படின்னா தான் வருது அதாவது அதாவது இதுக்கு அடுத்து ஸ்லாஸு ஃபஸ்ட்டு ஆப் ஃபஸ்ட்டு ஆப் ஸோ ஃபஸ்ட் ஆப் கீழே தான் வந்து இந்த இண்டெக்ஸ்ட் அட்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் மைக்ரோ சர்வீஸ் எல்லாமே வரப்போகுது ஸோ ஃபஸ்ட் ஆப்பு கீழ் அதுக்கு அதுக்கு கீழே அது இண்டெக்ஸ் ஸ்டார்ட் என்ன இருக்கோ அது வந்து ஸோ அந்த ரூலை தான் இங்கே செட் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பு இது போட்டோம்னா இங்கே அடுத்து வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பு இது போட்டு லிசனை விடிட் ரூல்ஸ் பார்த்தப்போ ஃபார்வேர்டு டூ ஃபார்வேர்டு டூ ஆட் ஆக்ஷன் ஃபார்வேர்டு டூ ஃபார்வேர்டு டூ எங்கே இதுக்கு மைக்ரோ சர்வீசஸ் டார்கெட் குரூப்புக்கு டார்கெட் குரூப்பு அங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோ சர்வீஸ் டார்கெட் குரூப்பு மைக்ரோ சர்வீஸ் டார்கெட் குரூப் ஓகே இது வந்து மைக்ரோ சர்வீஸ் டார்கெட் குரூப் வந்து பண்ணுறோம் ஓகே ஸோ இதை வந்து சேவ் பண்ணுறோம் இதை வந்து சேவ் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்து ஃபஸ்ட் ஆப்னால் வந்துச்சுன்னா மைக்ரோ சர்வீஸ் இங்கே போகணும் அடுத்து வந்து அதே தான் செகண்ட் ஆப்க்கு வந்து இன்சர்ட் ரூடு ஆடு கண்டிஷன் பார்த்து பார்த்து வந்து செகண்ட் ஆப் செகண்ட் ஆப் போனோம்னா ஓகே இங்கே வந்து ஃபார்வர்ட் டூ ரீடைரக்ட் டு சாரி நாட் ரீடைரக்டு ஃபார்வர்ட் டு மைக்ரோ சர்வீசஸ் ஓகே இது வந்து ரெண்டாவது ரூல் இப்போ மூணாவது வந்து ப்ளஸ்ஸு மூணாவது வந்து இன்சர்ட் ரூல் பார்த்து பார்த்து வந்து தேர்ட் ஆப் தேர்ட் ஆப்பு தேர்ட் ஆப் வந்து தேர்ட் ஆப் வந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் டு எங்கள் மைக்ரோ சர்வீஸ் டார்கெட் குரூப் அவ்வளோதான் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் எயிட்டி நார்மலை எயிட்டி வந்து டிஃபால்ட்டு வந்து இப்போ நார்மல் எயிட்டி இது வந்து நார்மல் எயிட்டி இது வந்து நார்மலை எயிட்டி இந்த மாதிரி வந்துச்சு திஸ் இஸ் ஈஸி டு மெஷின் ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஆப் ஃபர்ஸ்ட் ஆப் பண்ணேன் அப்படின்னா எப்படி பண்ணால் வராது ஃபஸ்ட் பேஜ் ஃபஸ்ட் பேஜ் ஃபஸ்ட் ஆஃப் பேஜ் ஓகே இப்போ இது செகண்ட் ஆப் பண்ணேன் அப்படின்னா செகண்ட் ஆப் எப்படி பண்ணோம் அப்படின்னா செகண்ட் பேஜ் ஆஃப் பேஜ் இப்போ தேர்ட் ஆஃப் தேர்ட் ஆஃப் அப்படி பண்ணா தேர்ட் ஆஃப் பேஜ் ஸோ இது வந்து ஒவ்வொரு மட்டும் மட்டும்தானே இருக்கு இது வந்துடும் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அப்படி கிடையாது இது ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் அப்படியே ரூபா மூணாவது அப்ளிகேஷன் இப்போ ரெண்டாவது அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு ஒரே கோஸ்ட் நேம் தான் மைக்ரோ சர்வீசஸ் ஒரே அப்ளிகேஷன்ல இருக்கிற மைக்ரோ சர்வீசஸ் இப்படி தான் வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்து ஒர்க் ஆகும் சார் இது புரியுதுங்களா கடைசி கொஞ்சம் இது பண்ணிட்டேன் ஏன்னா நான் அங்கே டார்கெட்லேயே பார்த்துட்டு இருந்தேன் அங்கே அது கிடையாது லிசனரில் தான் இது எல்லாமே பண்ணி ஆகணும் இந்த லிசனரில் பண்ணி ஆகணும் லிசனர் ஒரே ஒரு லிசனர் தான் இருக்கும் லிசனர் வந்து இங்கே பாருங்க ஒவ்வொரு ஆப்க்கும் ஒவ்வொரு ரீடைரக்ஷன் ரூல் வந்து பண்ணி ஆகணும் புரியுதுங்களா சார் கொஸ்டின் எதுவும் இருக்கா ஹலோ ஹலோ கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை சார் சார் வேறு யாரும் கொஸ்டின் எது இருக்கா ஏன்னா கடைசி நேரத்தில் கொஞ்சம் குழப்பிட்டேன் நான் எகைன் நான் வந்து என்ன ரீப்ரேஸ் பண்ணுறேன் அதை வந்து என்ன பண்ணுறோம்னா அப்ளிகேஷன் ரோடு பேலன்ஸரு எத்தனை மைக்ரோ சர்வீஸ் இருக்கோ அத்தனை டார்கெட் வந்து பண்ணணும் ஸோ டார்கெட் வந்து எத்தனை மைக் ஏன்னா மைக்ரோ சர்வீஸ்ங்கிறது வந்து ஒரு அப்ளிகேஷனில் கீழே இருக்கிற என் நம்பர் ஆஃப் சுமால் சுமால் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஸோ ஒரு அப்ளிகேஷன் இருந்தனா இது ஒரு நோட்டில் இருக்கிறது ஏன்னா ஒரு நோடில் இருக்குமா இல்லை ஒரு கண்டெனர் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இப்போ வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெப்பு வெப் சர்வரில் அதுக்குள்ள சின்ன சின்ன அப்ளிகேஷன் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப் செகண்ட் ஆஃப் தேர்ட் ஆப்னு சொல்லிட்டு நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதில் இன்டர்ஸ்டாட்டிக சிம்மலை ஃபார்வ்ட் பண்ணுறோம் இன்டர்ஸ்டிக அந்த விட அந்த ஃபோல்டரில் ஃபர்ஸ்ட் ஆப்ங்கிறது ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் இருக்கு செகண்ட் ஆப்ங்கிறது ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து ரெண்டு மூணு அப்ளிகேஷன் வந்து போட்டு காமிக்க முடியும் இதே தான் வரும் இதே தான் கான்செப்ட் வந்து இதே தான் ஏன்னா உங்களுக்கு வந்து இதை காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அதுக்கு வந்து டைம் ஆகும் ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சினாலே போதும் இதே கான்செப்ட் தான் நீங்கள் வந்து அது இண்ட்டிக் எஸ்டமில் போட்டாலும் சரி இல்லை வந்து ஹூஜா ஒரு ஆயிரம் ஃபைல் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் உள்ளே போட்டாலும் சரி அதே கான்செப்ட் தான் இதே ரூல்ஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு அப்ளிகே மைக்ரோ சர்வீஸ்க்கும் ஒரு ரூல் ஒரு ரீடைரக்ஷன் ரூல் அதாவது ஒவ்வொரு டார்கெட் அப்படின்னா பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி மைக்ரோ சர்வீஸ் இருக்கிறது அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் தான் காம்பேட்டபிள் நீங்கள் கிளாஸுக்கு லோடு பேலன்சரில் போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால்தான் அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் வந்து இவ்வளவு ஃபேமஸானக்கு காரணம் ஓகே வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து நெட்ஒர்க் லோடு பேலன்சர் வந்து பார்ப்போம் அது நெட்ஒர்க் லோடு பேலன்சர் பார்த்திங்கன்னா சரியான ஸ்பீடு இதை விட ஸ்பீடாக இருக்கும் நல்லா ஸ்பீடாக இருக்கும் அதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நெட்ஒர்க் லோடு பேலன்சர் இவ்வளோ கஷ்டமில்லாம் இவ்வளவு இவ்வளோ தூரம் எது இருக்காது ஏன்னா கிளாசிக் லோடு பேலன்சர் மாரி தான் அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அது டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம் அன்றைக்கே டைம் கிடச்சி சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் ஆட்டோ ஸ்கேலிங் வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா லோடு பேலன்ஸ்னா ஆட்டோ ஸ்கேலிங் வந்து நம்ம பார்த்தேகம் ஆட்டோ ஸ்கேலிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா சார் சந்தேக ஓகே இப்போ நான் நடத்துகிற உங்களுக்கு நல்லா இருக்கா புரியுதா ரொம்ப ஸ்லோவாக போகிறேன்னா இல்லை ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இல்லை வந்து ஓகேவா ஏதாவது சஜஷன் தான் சொல்லுங்கள் நீங்கள் இங்கே சொல்ல தனியாக சொல்லணாலும் நீங்கள் தனியாக சொல்லலாம் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த இதுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் இங்கே சொல்கிறதுக்கு சப்போஸ் உங்களால் சங்கடப்பட்டீங்க அப்படின்னா வேற என்ன வேறு அசூசல் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் அது பண்ணுங்கள் தயவுசெய்து யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் வந்து தயவு செய்து போடுங்க கமெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒன் லைனர் டூ லைனர் வந்து போடுங்க அது கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் ஓகே அவ்வளோதான் அடுத்த வாரம் வந்து நான் மேபி வந்து பிக்டேட்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் எப்படி இது வருதுன்னு சொல்லிட்டு பிக்டேட்டை வந்து இந்த டயத்துக்கு வராது காலையில் வரும் காலையில் வரும் பிக் டேட்டாங்கிறது வந்து இப்போ மற்ற இது மாதிரிலாம் ஓல்டு டேட்டாலாம் கிடையாது எல்லாமே லேட்டஸ்ட்டு ஸ்பார்க்கு அப்புறம் வந்து இந்த க்ளவுடில் யூஸ் பண்ணுற மெயின் பிக் டேட்டா சர்வீசஸ்ஸு சுனோஃபிலக்கு இந்த மாதிரி ரொம்ப லேட்டஸ்ட்டு தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த கடுப்பு மேப் ரெடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து போகிற மாதிரி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் நான் இதே மாதிரி சிலபஸ்லாம் ட்ரைவ் பண்ணிவிட்டு என்னென்ன எடுக்கலாம் இது எடுக்க வேணாம் அப்படின்னா ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அது வந்து வேறு டயத்தில் தான் சனி நேரம் காலையில் வர்ற மாதிரி தான் இருக்கும் இதுக்கும் அதுக்கும் வந்து இதாகாது கிளாஸ் ஆகாது ஏன்னா இது வந்து கண்டினியூஸாக இந்த க்ளவுடு வந்து அப்படி கண்டினியூஸாக ரன் பண்ணுற மாதிரி தான் நமக்கு பிளான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப பேர் வந்து போய் பணம் கட்டி படிக்க முடியாதவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அவ்வளோதான் அவ்வளோதான் வேறு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேயும் சொல்லலாம் இல்லை வந்து எனக்கு தனியாக வந்து மெசேஜ் பண்ணலாம் பண்ணலாம் எகைன் வந்து கொஞ்சம் தம்ஸ்அப் கொடுங்க கொஞ்சம் கமெண்ட்ஸை வந்து போடுங்க உங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க சப்போஸ் பின்னாடி ரெக்கார்டிங் மட்டும் பார்க்குறவங்களுக்கும் வந்து வேண்டுகோள் ரெக்கார்டிங் இது போடுங்க கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் போடுங்க அது கொஞ்சம் என்கரேஜபிளாக இருக்கும் கொஞ்சம் ரீச் ஆகிருக்க என்கரேஜபிளாக இருக்கும் ஏன்னா அது ரேங்கிங்கில் வந்து வரக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே வேற எதுவும் சொல்லுங்க சார் ஏஐ ட்ரைனிங் பிளான் சார் ஏஐயா ஆமாங்க சார் இல்லை சார் ஏஐ இப்போதைக்கு பிளான் இல்லை ஏன்னா நமக்கு ஏரியா வந்து டேட்டா அப்புறம் வந்து டவ் ஆஃப்ஸு இது பண்ணிட்டு ஏன்னா ஏஐயில் வந்து என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ இது வந்து மேக்ஸிமம் வந்து மக்கள் வந்து இது வந்து மக்கள் இப்போ நான் ஏன் அந்த ட்ரைனிங்கை எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து வேலை போயிடுச்சு ஸோ வேலை போகும் ரொம்ப பேருக்கு வந்து வேலை போக போகுது நான் சாரி இதுக்காக இது நெகட்டிவ் ஆகிரும் அதுக்காக நம்ம அந்த சொல்லலை சரி அவங்களுக்கு அட்லீஸ்ட்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இந்த சமயத்தில் அப்படின்னு தான் நம்ம வந்து இதை ஆரம்பித்தது ஸோ பிக்டேட்டாக ஆரம்பிக்கலாம் அதுதான் இப்போ ஏஐ டேட்டா சயின்ஸ் வந்துங்கிறது ரொம்ப பெரிய வேஸ்டான சப்ஜெக்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஐடியில் இருக்கிறவங்க வந்து மூவ் ஆகிறது வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை பற்றி பேசிகிட்ருக்கேன் நான் இவங்கள பத்தி பேசுறேன் அதாவது பிரஷர் இல்ல இப்போ காலேஜ்ல இருந்து வாங்க அவங்கள பத்தி நான் பேசல ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கிறவங்க வந்து இந்த டேட்டா சயின்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நானும் வந்து டேட்டா சயின்ஸ் செலவு பண்ணி படிச்சவன் நானும் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் டேட்டா சயின்ஸ் வந்து இப்ப மேக்ஸிமம் வந்து மூவாறு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் அப்படின்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு இவங்க எதுக்கு நம்ம இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகளுக்கு அதுக்கு பிறகு வந்து எல்லா ரத்தத்தை வந்து தூ காலேஜ்லேருந்தே தூக்கிட்டோம்னா அவங்க வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா கம்பெனியும் வந்துட்டாங்க ஸோ அதனால வந்து கம்பேரட்டிவா நம்ம பிக் டேட்டா க்ளவுடு டவ் ஆப்ஸ் ஏரியாவை விட டேட்டா சயின்ஸ் ஏரியா வந்து தப்பு நான் சொல்ல வரல அந்த ஏரியாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன் வந்து மூவ் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணிட்டு ஏன்னா நம்ம வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாலு பேருக்கு யூஸ் இருக்கணும் இப்போ இதையே நம்ம கவர் பண்ண அன்னைக்கு ஒருத்தர் போன் பண்ணாரு ஃபோன் பண்ணி சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னாரு அப்புறம் ஏன் எதுக்கு எடுத்தீங்க அப்படிங்கிற கேட்கும்போது நம்ம சொல்லும்போது ஒன்றும் கவலைப்படாங்க உங்களுக்கு வேணாம் இது கிடைக்கும் வேலைலாம் கிடைக்கும் அப்படின்னா அதனால் நான் ட்ரை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் எப்படி கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவர் வந்து என்ன சொன்னார்னால் இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக சிம்பிள்வையாக வந்து யாரும் சொல்கிறாங்க ஈவன் நம்ம காசு கொடுத்தா கூட அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ அவர் வந்து யூஸ் யூஸ் ஆவார் அவர் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறாருனா அவர் வந்து மூவ் ஆகலாம் மூவாருக்கு வழி இருக்கு ஆனால் இப்போ டேட்டா சயின்ஸ் ஏஐ வந்து அந்த மாதிரி கிடையாது ஏன்னா டேட்டா சயின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் ரிசல்ட் வரைக்கு ரொம்ப நம்ம வந்து தகுந்ததும் போட வேண்டியிருக்கு இது கொஞ்சம் கால கா பிறகு மாறும் ஏன்னா இப்போ இருக்கிற வந்து எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா நான் இங்கே வேணா ரெக்கார்டிங் வந்தாங்க இது பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நெ நெகட்டிவ் மாதிரி போயிடும்